இங்க திராவிடத்திற்கு எதிர்ப்பு, திராவிடத்துக்கு எதிர்ப்புன்னு பேசினார. என்னைக்காவது ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து நீ கன்னடர்தானே நின்று சண்டை போட்டிருக்காரா? கேட்க வேண்டியதான் அங்க போய். ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறதா, ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கிறதான் இல்ல. நீங்க இன்னும் ரோட்டுக்கே வரல சார், ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் நடுவில் லாரி அடிச்சுட்டு போயிருமா? நீ ரோடே கண்டுபிடிக்கல, இன்னும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க. முதல்ல ரோட்டை கண்டுபிடி. சீமான் சொல்றது வரலாறு, நாம் தமிழர் வரலாறு கிடையாது. நாம் தமிழர் வரலாறை எழுதியவர்கள் பெரியாரிஸ்டுகள். இவ்வளவு நாள் திராவிடம் இருந்துச்சு, அதனால அந்த திராவிடத்தை ஒழிச்சுட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் மன்னர்களாக மாறிவிடுவீர்கள். இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் நான் ஒரே நொடியில தீர்த்து விடுவேன் என்று சொல்லுகின்ற குடுகுடுப்பைக்காரர்களைத்தான் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். எப்படி பிஜேபியும் சீமானும் ஒரே அணியாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம். நான் காரணம் என்னவென்றால், இவனுக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை, இந்த போலி தமிழ் தேசியவாதிக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை. இந்திய அரசை நீங்க திட்டினீங்கன்னா உங்களுக்கு வழக்கு வரும், சிறை தண்டனை வரும். நீங்கள் திமுகவை திட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிஜேபியோட ஆதரவு கிடைக்கும். இலங்கை அரசுக்கு அனைத்து உதவிகளும் செய்தது இந்திய அரசு. அப்ப இதன் மீதான கோபம் இருந்தது. அந்த சமயத்தில் பெரியாரிஸ்டுகள் தான் சீமானை எல்லாம் வைத்து ஒரு நாம் தமிழர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள். இலங்கை அரசுக்கு எதிராக, இலங்கை தூதருக்கு எதிராக, அல்லது இலங்கை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பெரியார் திராவிட கழகம் போராட்டத்தை நடத்தும். அந்த போராட்டத்தோடு நாம் தமிழர் சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கொடி தூக்கிட்டு வருவாங்க. போராடி கைதாவது பெரியாரிய தோழர்களாக இருப்பார்கள், பெரியார் திக தோழர்களாக இருப்பார்கள். பேட்டி கொடுப்பது நாம் தமிழராக இருக்கும். அன்றைக்கு திமுக அரசு சீமானை அல்லது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி உருவாவதை தடுப்பதற்காக அடக்குமுறை ஏவுகின்ற சமயத்தில் அதை எதிர்த்து நின்று வீதியிலே போராடியவர்கள் பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். சீமானோட சொந்தக்காரன் கிடையாது. திமுகவிற்கு நிகராக இன்னொன்றை உருவாக்க வேண்டும். தமிழர் சிந்தனையின் அடிப்படையில் நேர்மையுகின்ற டெல்லியை சார்ந்திருக்காத ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று வந்து நின்றார்கள். சீமானை மறுக்க சொல்லுங்கள், பார்ப்போம். ஆதாரத்தோடு நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். தேசிய தலைவரோடும் விடுதலை புலிகளோடும் நேரடியாக இருந்து களத்தில் நின்று அதற்கான எல்லா வேலைகளும் செய்து வழக்கு வாங்கி சிறைக்கு சென்றவர்கள் இவர்கள். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சினிமா கதையை சொல்ல முடியும்? அதனால் என்ன பண்ணார் என்றால், இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்தார். அதில் ஒன்றுதான் திராவிட எதிர்ப்பு என்று ஒன்றை வைத்தார். பார்ப்பனியத்தை மட்டுமே எதிர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு முதலாளித்தை கைவிட்டால் இன்றைக்கு திமுக செல்வதை போல முதலாளித்துவத்தோடு கைகோர்த்து அப்படி ஆரியத்தோடு கைகோர்ப்பார்கள். அல்லது நான் இங்கே பார்ப்பனிய எதிர்ப்பை கைவிட்டேன் என்றால் இங்கே பார்ப்பனியத்தோடு கைகோர்த்து கொண்டு ஆரியத்தோடு போய் நிற்பார்கள். தொடர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை என்னவென்றால், தமிழ் இனத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் கருத்தியலாக வளர்ந்து வந்த அரசியல் கொள்கைகளை எல்லாம் ஒன்றுக்கொன்று எதிராக மோத விடுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டும் தமிழினம் உய்வதற்காக, வளர்வதற்காக, விடுதலை பெறுவதற்காக காலந்தோறும் வளர்த்தெடுக்கப்பட்ட கருத்தியல். இந்த ரெண்டு கருத்தியலையும் ஒன்றோடு ஒன்று மோதவிடக்கூடிய ஒரு மோசமான அரசியல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் என்றாலே தமிழுக்கு தீட்டு, தமிழ் தேசியம் என்பது ஏற்க இயலாத ஒன்று என்று இரண்டு எதிர்கருத்துகளும் மிக கொச்சையான வாதங்களோடு பரப்பப்படுகின்றன. எதையுமே ஒரு அரசியல் விவாதமாக வைத்தால் நம்மால் பேசிவிட முடியும். ஆனால் கொச்சையான மொழியோடு இதன் மீது தாக்குதல் நடத்தும் போது இளம்பருவ தோழர்களால் அதை எதிர்கொள்ள முடியாது. அதை உள்வாங்குவதிலே, அந்த அரசியலை புரிந்து கொள்வதிலே பல சிக்கல்கள் எழுந்து விடுகிறது. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னன்னா, இது போன்ற கொள்கைகள், தத்துவங்கள் அல்லது சித்தாந்தங்கள் என்று சொல்லுகிறோமே, இவையற்ற எல்லாம் அரசியல் கட்சிகள் பேச ஆரம்பித்ததுனால் வந்த பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை நோக்கம் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றுவது. அவர்களுக்கு நல்லவர்கள் மட்டும்தான் ஓட்டளிக்க வேண்டும் அவர்கள் இன்றைக்கும் கேட்பதில்லை, அல்லது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஓட்டளிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பதில்லை. அவர்களுக்கு அனைவருடைய ஓட்டும் தேவைப்படுகிறது. அப்போ அனைவரையும் சமாதானப்படுத்துகின்ற ஒரு அரசியலைத்தான் அவர்கள் வெளியிலே பேச வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, மக்களிடத்தில் கருத்தியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், முற்போக்கு சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அரசியல் கட்சிகள் வேலை செய்வதில்லை. அவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் வந்துவிட்டால் மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறோம் என்று
தங்களை கடவுளாக நிறுத்தக்கூடிய ஒரு பண்பிலிருந்து அவர்கள் அனைத்து அரசியலையும் விவாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கின்றோம். இவ்வளவு நாள் திராவிடம் இருந்துச்சு, அதனால அந்த திராவிடத்தை ஒழிச்சுட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் மன்னர்களாக மாறிவிடுவீர்கள், இங்கே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் நான் ஒரே நொடியில் தீர்த்து விடுவேன் என்று சொல்லுகின்ற குடுகுடுப்பைக்காரர்களைத்தான் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையாலுமே தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய பிரச்சனை என்ன என்று விளக்கங்கள் நடப்பதில்லை. தோழர் ஷெரீப் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக அதிமுக ஆகிய இரண்டு ஆளும் என்ற ஆண்ட கட்சிகளை நாங்கள் திராவிட கட்சிகளாக பார்ப்பதில்லை என்று சொன்னார். அப்போ இங்கே தேர்தல் கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கிறது. அவங்களுக்கு என்னன்னா மக்களிடத்தில் எந்த கருத்துக்கள் பற்றி கொள்ளுகிறதோ அதை வைத்து கொண்டு ஓட்டு வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறையாக அது இருக்கிறது. புதிதாக ஏதேனும் ஒரு கருத்தை மக்களிடத்தில் சொல்லி விதைத்து அதற்காக உழைத்து சிறை சென்று போராடி அதை நிலைபெற வைப்பதெல்லாம் இந்த கட்சிகளுக்கு ஒரு காலத்திலும் வராது. அது திராவிடமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் போய் சொல்லி மக்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்யக்கூடியவர்களை களத்தில் நின்று செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் அகற்றிவிட்டு அந்த இடத்துல தங்கள் கட்சிக்கு ஓட்டு போடணும் எங்க என்பதை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். திமுகவினுடைய நீண்டகால ஆட்சியிலே ஏற்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் திராவிடத்தை குறை சொல்லுவது என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இது பல இடங்களில் இருந்து நம்ம வந்து அணுக முடியும். ஆனால் இது ஒவ்வொரு காலத்திலும் இது தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையிலே பேசப்பட்டு கொண்டே வருகிறது. இது மாப்போசி காலத்திலிருந்து பார்த்தோம் என்றால் மாப்போசி இதனுடைய பிரதாமகரை நம்ம பார்க்க முடியும். அவர் காலத்திலிருந்து இதற்கான ஒரு குழப்பமான அரசியலை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். அந்த அரசியல், அந்த குழப்பமான அரசியல் பெருசாக வளர்ந்து 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 இன்றைக்கு வேறொரு களத்தில் வந்து நிற்கிறது. இன்றைக்கு சீமான் பேசும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் திராவிடம் என்றால் தெலுங்கு என்று பேசுகிறார்கள். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்த இளைஞர்கள், ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், தமிழினத்திற்கு எதிர நல்லது செய்யணும் வந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே திராவிடம் என்றால் தெலுங்கு என்கின்ற ஒரு புரிதலை அப்படி என்ற ஒரு மயக்கத்தை உருவாக்கி விட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு இது சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை பேசுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது. அது குறித்து எந்த இடத்துல நம்ம உரையாடுவதற்கு வரவே இல்லை. அவர் எந்த மேடையிலும் இது குறித்து பேசுவதும் இல்லை. மிக லாபகமாக இந்த கருத்தை தனக்கு தன்னை தேடி வந்த இளைஞர்களிடத்தில் இந்த கருத்தை மண்டைக்குள்ளே விதைத்து விட்டு இது சம்பந்தமான எந்த விவாதத்திற்கும் போகாமல் தனித்து நிற்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த விவாதத்துக்கும் போகிறதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் திமுக மேலே தானே அவருக்கு பிரச்சனை இருக்குது, காங்கிரஸ் மேலே தானே பிரச்சனை இருக்குது. திமுக காங்கிரஸை தவிர்த்து வேறு எந்த கட்சி முற்போக்காக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கட்சிகளிடத்திலோ அல்லது இயக்கங்களுடைய மேடைகளிலோ அவரை பார்க்க முடியுமென்றால் உங்களால் பார்க்க முடியாது. நம்மாழ்வாரோட மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீர்களா? வாய்ப்பில்லை. நம்மாழ்வாரினுடைய படத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார். ஆனால் நம்மாழ்வார் போராட்டத்தில், களப்போராட்டத்தில் இருந்த காலத்திலெல்லாம் அவரோட மேடையில் ஏறி பேசியிருக்கிறாரா? இல்லை. அல்லது இது போல மக்களுக்காக போராடக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோடு களத்தில் ஏறி நின்று பேசியிருக்காரா? பேசினதில்லை. ஏனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்றால் அங்கே கருத்து விவாதம் வரும். அந்த கருத்தியல் விவாதத்தை அவருக்கு பின்னால் வரக்கூடிய அல்லது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகளுக்கு அந்த இளைஞர்களிடத்தில் பதில் சொல்வதற்கு இவரிடத்தில் எந்த பதிலும் இருக்காது, எந்த பதிலும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவார் என்றால் அவர் என்றைக்குமே தனித்த ஒரு மேடையை தனித்து நிற்பதென்று உருவாக்கி கொண்டு அதை மட்டுமே ஒரு யுக்தியாக பயன்படுத்தி வருவது நடந்து வருகிறது. அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுனால் அவரை மட்டுமே நீங்கள் பார்க்கணும், அவரை மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கு சென்றாலும் அவர்கள் தனியாக வந்து நிற்பார்கள். அவர்கள் யாரோடும் கலக்கக்கூடாது, யாரோடும் பேசக்கூடாது, யாரோடும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, உரையாடல் நடத்தக்கூடாது, எந்த கூட்டத்திற்கும் போகக்கூடாது என்று தனித்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், அவருக்கு பின்னால் சென்ற இளைஞர்கள் என்ன வேணாங்க, தமிழ்நாட்டினுடைய போராட்ட சக்தியாக மாறாமல் போய்விட்டார்கள். வெறும் கட்சி அரசியலுக்குள்ளாகவே கொள்கை அரசியலை கொண்டாந்து சிக்க வைப்பது, கட்சி அரசியலினுடைய தேவையை கொள்கை அரசியல் மூலமாக பேசிக் கொடுவது, ஆனால் கொள்கை அரசியல் நடத்துகின்ற இடத்துக்கு வரும்பொழுது அது கைகளை விட்டு போய்விடுவது.
இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவரது யுக்தியாக, தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற யுக்தியாக இருக்குது. அப்ப என்ன ஆனது என்றால், திராவிடம் என்றால் தெலுங்கு. அதற்கு என்ன காரணத்தை கொண்டு வருகிறார் என்றால், மாப்போசியில் இருந்து அறிஞர் குணாவிலிருந்து பல்வேறு உதாரணங்கள் எடுத்து அதை மேலோட்டமாக பேசிவிட்டு செல்வர். காலம் காலமாக 100 ஆண்டுகளாக தெலுங்கர்களே இங்கே ஆட்சியிலே இருந்தார்கள், அதனால் தமிழர்கள் வாழ்வழந்து போனார்கள், தமிழர்கள் உரிமை இழந்து போனார்கள், தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த தெலுங்கர்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை மேலோட்டமாக புரிய வைத்து விட்டு அகர்ந்து விட்டார்கள். எந்த மாதிரி தெலுங்கு, என்ன மாதிரி பிரச்சனை நடந்தது, எப்படியாக அவர்கள் தங்களை வளர்த்துக்கொண்ட எந்த விவாதத்தையும் அவர்கள் பேசுவதில்லை, உரையாட வருவதில்லை. நீ எந்த கருத்தை வேண்டுமானால் பேசலாம், ஆனால் உரையாடல் இருக்கணும்ல, ஒரு விவாதம் இருக்க வேண்டும் அல்லவா. அப்படி எந்த விவாதங்களும் நடப்பதில்லை. அதிகபட்சமே நடக்கினால் இது சம்பந்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா முகநூல்லையோ அல்லது சமூக வலைதளத்திலேயோ உங்கள் மீதான ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்துவார்கள், உங்களை கொச்சைப்படுத்துவார்கள், இழிவுபடுத்துவார்கள், அல்லது உங்களை தெலுங்கு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இதனால என்ன ஆனது? இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவை எப்படி புரிந்து கொள்வது? நாம் இந்தியாவில் வாழ்கின்றோம், இந்தியாவினுடைய சட்டங்கள் தான் நமக்கான சட்டங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு என்று தனித்த சட்டங்கள் என்று எந்த சட்டங்களும் கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் தான் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த தேசத்தை ஒற்றை இராணுவம் பாதுகாக்கிறது, ஒற்றை அரசியல் சாசனம் ஆள்கிறது, ஒரு நீதி அமைப்பு கட்டமைத்து அது வழிநடத்துகிறது. ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான அதிகாரிகள், உச்சபட்ச அதிகாரிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறார்கள், பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்படியாகத்தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் தாம் தமிழர் இளைஞர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு என்று தனித்த நாடாக இருப்பது போலவும், அது ஒட்டுமொத்தமாக தெலுங்கர் கையில் இருப்பது போலவும், இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தெலுங்கர்கள் தான் என்பது போலவும், ஒரு டெல்லின்னு ஒரு ஊர் இருக்கிறது, இந்தியா என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது, அங்கே அரசியல் சாசன சட்டங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நமது தலைவிதியை முடிவு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எதுவுமே பேசாமல் ஒட்டுமொத்த பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனையாக மட்டுமே பேசிக்கொண்டு போய்விடும். இன்றைக்கு அந்த இளைஞர்களிடத்தில் பேசுவோம் பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்றால், அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை மட்டுமே வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள். இது திட்டமிட்டு வளர்த்தப்படுகிறது. காரணம் என்ன? தமிழ்நாட்டு தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை யாரால் உருவாக்கப்படுது? ஈழ பிரச்சனை யாரால் உருவாக்கப்பட்டது? ஈழப்படுகொலை யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த கேள்வி, எந்த கேள்வியுமே அவர் இதுவரைக்கும் பதில் சொன்னதில்லை. ஈழத்தமிழ் ஈழ இனப்படுகொலையினுடைய அடிப்படை காரணம் என்ன? கலைஞர் பண்ணிட்டார், திமுக பண்ணிட்டார். திமுகவின் மீதும் கலைஞர் மீதும் எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் உங்களை விட அதிகமாக உண்டு. அது வேறு விதம், அது அரசியலாக விவாதிப்பது, உங்களை மாதிரி செருப்பு தூக்காட்டுறதல்ல, கொச்சையாக இழிவாக ஒருத்தர் பேசுவதல்ல விமர்சனம். அரசியலாக எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாதவன் தான் இது போன்ற கொச்சையான இழிவான விமர்சனங்களை முன்வைப்பான். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையோ, தமிழ்நாட்டு தமிழர்கள் பிரச்சனையோ, அதனுடைய மூலாதார பிரச்சனை என்ன, அதன் அடிப்படை காரணம் என்ன என்பதை இந்த இளைஞர்களிடத்தில் சொல்லாமல் அவர்களுடைய எதிரியை மடைமாற்றுகின்ற வேலையை மிக தெளிவாக செய்து முடித்து விட்டார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன? இந்தியாவில் நமக்கான முரண்பாடு எங்கிருந்து வருகிறது? நம்முடைய முரண்பாடு எங்கிருந்து வருகிறது? இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன? இந்திய அரசு என்கின்ற ஒரு அரசு, மாநில அல்லது மொழி வழியாக இருக்கக்கூடிய மாநில அரசு, ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்குது, இந்தியாவுக்குள்ள இருக்குது. இந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு கொடுத்திருக்க அதிகாரம் மிக குறைவாக இருக்கிறது, இவர்களுக்கான முக்கியத்துவம் குறைவாக இருக்கிறது, இந்த மாநிலத்தினுடைய மொழிகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது, மாநில மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறது, மாநில மக்கள் தங்களுக்கு தேவையான பொருளாதார திட்டங்களை கூட உருவாக்கி கொள்ள முடியாத நிலையிலே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் ஒடுக்கக்கூடிய இந்திய அரசு என்ற ஒன்று தான் எல்லா கொள்கையும் வகுத்துக் கொண்டிருக்கிறது, எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசாமல் ஒரு மாநிலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை மட்டுமே வைத்துக் கொண்டு பேசுவது என்பது திட்டமிட்டு பெருமளவிலான இளைஞர்களை திசை திருப்புவதற்கு தான் பயன்படும். இது ஏன் நடக்குது என்றால், ஒரு மாநில தேர்தலை நான் ஜெயிக்கணும், அப்ப மாநில அளவிலான எதிரியை காட்டுவிட்டால் எனக்கு போதும். இந்திய அளவிலே நான் யார் எதிரி, நம்ம தமிழர்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்பதை எல்லாம் நான் சொல்லி விலக்கி நான் ஓட்டு வாங்குறதை விட, உனக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறவன் தான் உனக்கு எதிரின்னு சொல்லிட்டு அவன் சண்டையை மூட்டி விட்டு நான் ஓட்டு வாங்குறது ரொம்ப எளிமையானது, வாக்கு வாங்குவது எளிமையானது. கடைசி எந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கான், ஈழப்படுகொலை என்பது சிங்களவர்கள் சிங்கள பேரினவாதம் செய்தது என்பதை விட தெலுங்கர்கள் செய்தார் என்று முடித்து விட்டார்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் விவாதத்தை ரொம்ப எளிமையாக கொச்சையாக அந்த இளைஞர்கள கொண்டு போய் சேர்த்ததுனால தான் அவனுக்கு அதனுடைய மொத்த பிரச்சனையும் புரியாமல் இருந்தது. மொத்த பிரச்சனையும் புரியாமல் இருந்தது. அப்போ தமிழ் இந்தியாவிற்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய முதன்மை முரண்பாடு, இந்தியா என்கின்ற கட்டமைப்பு மாநிலங்களை ஒடுக்குகிறது, மொழிவழி மாநிலங்களை ஒடுக்குகிறது. இந்த மொழிவழி மாநிலத்துக்கும் இந்தியாவிற்குமான, இந்திய அரசிற்குமான, ஒன்றிய அரசிற்குமான முரண்பாடும் முதன்மை முரண்பாடாக இருக்கிறது. மக்களிடத்தில் என்ன முரண்பாடு இருக்கிறது? இந்து மதத்திற்குள் சாதியாக எல்லோரும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், சாதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான முரண்பாடாக, முதன்மை முரண்பாடாக இருக்கிறது. இந்த ரெண்டு முரண்பாடு என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களும், தமிழர்கள் மட்டுமல்ல தேசிய இனங்கள் அனைத்துமே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. இந்தியா முழுவதும் இதுதான் பிரச்சனை. சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுவது, மொழிவழி ரீதியாக மறுக்கப்படுவது, ரெண்டு தான் பிரச்சனை. ஆனால் இவர் என்ன முன்வைக்கிறார் என்றால், ஒரு மொழிவழி மாநிலத்தை இன்னொரு மொழிவழி மாநிலம் ஆக்கிரமிக்கிறது, ஒரு மொழி பேசுகின்ற மக்களை இன்னொரு ஒடுக்கப்படுகின்ற மொழியை பேசுகின்ற மக்கள் ஒதுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள், பிரிக்கிறார்கள். இப்படி வச்சுட்டா நம்ம இன்னொரு மொழிவழி தேசிய இனத்தோடு தான் சண்டை போட்டுட்டு இருப்போமே மொழிய, நம்ம இரண்டு பேரையும் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு ஒன்றிய அரசை நோக்கி கேள்வியே வராமல் போய்விடும். ரொம்ப எளிமையான விஷயமாக மாறிவிடுகிறது. அப்ப இந்தியாவிற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு பாணியிலும் அணுக ஆரம்பித்தார். 100 வருஷத்துக்கு முன்னாடி இது உருவானதுலேருந்து எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த ஜாதியும் இந்த பார்ப்பனியும் தான் பிரதான முரண்பாடு என்று சொன்னவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த இரண்டு பேர் தான் இந்தியாவினுடைய அனைத்து பிரச்சனை, மக்கள் வளம் இல்லாமல், மக்கள் உரிமை இல்லாமல் வாழ்வதற்கு இதுதான் அடிப்படை பிரச்சனை என்று இருவர் பேசினார்கள். இங்கே காங்கிரஸ் கட்சி என்ன பேசியது? வெள்ளையர்கள் தான் அனைத்திற்கும் காரணம் என்று பேசியது. வெள்ளையர்களை முன்வைத்து வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் தான் இதனுடைய முதன்மை பிரதானமான காரணமாக இருக்கு என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது இந்தியாவிலே வெள்ளையர்கள் ஒடுக்கப்படுகின்ற ஏழைகளின் சார்பில் இருந்து சொல்லவில்லை, வெள்ளையர்களினால் பாதிக்கப்பட்ட இந்தியாவின் முதலாளிகளின் பார்வையில் இருந்து காங்கிரஸ் கட்சி பேசியது. அப்ப இது இரண்டாவது வழிமுறையாக இருக்கிறது. ஒன்று, அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பெரியாரும் பேசிய இந்த பார்ப்பன இந்துத்துவ முறையிலே, சாதிய முறையிலே ஒடுக்கப்பட்டதான் பிரதான முரண்பாடு. அந்த பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்த்து மற்ற பிரச்சனை பார்ப்போம். ஏனென்றால் இதுதான் 2000 வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல தான் நான் ஒடுக்கப்படுகின்றேன், இந்த பிரச்சனை தீர்த்துட்டு தான் அடுத்த பிரச்சனை நான் பார்ப்பதற்கான அடித்தளமே உருவாகும் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுனால், இந்தியாவிற்கு முதலாளிகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது, எல்லோருமே வெள்ளைக்கார முதலாளிகள் எடுத்து விட்டார்கள், ஆகவே வெள்ளைக்கார முதலாளிகளை விரட்டி விட்டு இந்திய முதலாளிகள் கையில் அதிகாரத்தை கொடுத்து விடுங்கள் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய வாதமாக இருந்தது. இந்த இரண்டு போக்குகள் இருந்தன. இதற்கு அப்புறமா இன்னொரு போக்கு எதுனா, இந்துத்துவவாதிகள் ஒரு போக்கு வைக்கிறார். என்ன வைக்கிறான்னா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வெள்ளைக்காரனோ ஜாதியோ பார்ப்பனியமோ இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் முஸ்லீம்கள் தான் காரணம் என்று முன்வைத்தார்கள். அவர்கள் பிரதான எதிரியாக முஸ்லீம்களை முன்வைத்தார்கள். காரணம், முஸ்லீம்கள் இடத்துல இவர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து விட்ட காரணத்தினால் இவர்கள் முஸ்லீம்கள் தான் முதன்மையான பிரச்சனை என்று முன்வைத்தார்கள். ஆக இந்துத்துவவாதிகளுக்கு முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் முதன்மை எதிரிகளாக இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு வெள்ளை முதலாளிகள் எதிரிகளாக இருந்தார்கள். இங்கே அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சாதிய ஆதிக்கத்திற்குடைய பார்ப்பனியம் எதிரியாக இருந்தது. இப்படிதான் எதிரிகளாக கட்டமைத்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி எதை சொன்னது என்றால், இங்கே இருக்கக்கூடிய பிரபுத்துவம் அல்லது பண்ணையார்த்தனம், முதலாளிய சிந்தனை போக்கு, ஏகாதிபத்திய வெள்ளையர்களுடைய சுரண்டல் போக்கு, இது எதிரியாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றால், இந்த முதலாளி கூட்டம், முதலாளிகள் துணை செய்யக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் கூட்டம், வெள்ளையர் முதலாளிகள் கூட்டம் என்ற ஒரு கூட்டம், இவர்களால் சுரண்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் இன்னொரு கூட்டம். அவர்கள் ஜாதியை பிரதானமாக எடுக்கவில்லை, இதுதான் பிரதானமாக எடுத்தார்கள். ஆனால் பெரிய தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இங்கே பார்ப்பனியம் இவர்களை சுரண்டுகிறது, ஒடுக்குகிறது, தொழிலாளிகள் ஒன்று சேர முடியாமல் தடுக்கிறது. தொழிலாளி ஒன்று சேர்ந்தால் தானே முதலாளிகள் எதிர்ப்பதற்கான வலிமை கிடைக்கும். ஆகவே தொழிலாளிகளை ஒன்றுபட விடாமல் இருக்கக்கூடிய சாதியை முதலில் ஒழித்து கட்டுங்கள், அதற்கு அடுத்துதான் நீங்கள் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி, அரசியல் வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் என்று சொன்னார்கள். இந்த வளர்ச்சி போக்கெல்லாம் விட்டுவிட்டு இந்துத்துவவாதிகள் என்ன சொன்னான்னா, இங்கே முஸ்லீம் தான் பிரச்சனை, முஸ்லீம்கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடித்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, யார்கிட்ட, பார்ப்பனர்கிட்ட கொடுத்து விடு என்று சொன்னது அவர்கள். இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த கொள்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கு நடுவில் மாப்போசி வருகிறார். மாப்போசி என்ன சொல்கிறார், இதெல்லாம் பற்றி பேசல, நாம் பாரதத்திற்குள் இருக்க வேண்டும், இந்தியாவிற்குள் இருக்க வேண்டும்,
அதை காங்கிரஸ் கட்சி போன்ற பண்ணையார்களின் ஆதிக்கத்தில் இருப்பதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. ஆனால் இங்கே மொழி அடிப்படையில் தான் பிரிக்க வேண்டும். இந்த மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடிய இடத்துல பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தில் இருப்பது அல்லது மறுப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கிற நிலைப்பாடு எடுக்கிறார். அவருக்கு அது சாதி பிரச்சனை இல்லை, அவருக்கு ஜாதி பிரச்சனை இல்லை. இங்கே ஆந்திராக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா இதுதான் பிரச்சனை என்று முன்வைக்கின்றார். ஆக இந்த ரெண்டு போக்குகளில் மாப்போசு வைக்கக்கூடிய போக்கில் இந்த நீங்கள் ஆந்திராக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா. ஆனால் அதில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வைக்கிறார், ஆந்திர தெலுங்கர்களை பற்றியான தனியான மதிப்பீடு வைக்கிறார். அது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் அல்லது இருமொழி பேசக்கூடியவர்கள் தனியாக பிரித்து வைக்கிறார். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனால் இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்திற்குள்ள, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்னைக்குள்ளே நடந்த நீதி கட்சிக்குள் நடந்த சண்டை, காங்கிரஸ்க்குள் நடந்த இந்த ஆந்திரா தமிழ்நாடு சண்டையை பிரதானமாக முன்வைத்து ஒரு தியரியை உருவாக்குறார். அவருக்கு இந்தியா தேவை, இந்தி தேவை, சமஸ்கிருதத்தை பற்றிய பிரச்சனை இல்லை, இந்து மதம் வேண்டும். சங்கராச்சாரியரோடு சேர்ந்து அவர் கூட்டத்தில் மேடை ஏறி பேசுகிறார். மாப்போசி என்ன பேசுகிறார் என்றால், நான் இந்து மதத்தோடு சேரும் பொழுது 30-40 கோடி இந்துக்கள் எனக்கு நண்பர்களாக சகோதரர்களாக மாறுகள், அதில் என்ன தப்பு என்று கேட்கிறார். அதுக்கு முஸ்லீமோட சேர்ந்தால் 100 கோடி முஸ்லீம்களுக்கு உங்களுக்கு நண்பராக வருவானு எவனும் கேட்கல, திரும்பி கேட்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாப்போசியல் முன்வைக்கும். மாப்போசி பேசின அரசியல் மாப்போசி எதையெல்லாம் பேசுகிறார் என்றால், இங்க முஸ்லீம்கள் அவர்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை கடந்து நிற்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் அவர் மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நிற்கிறார்கள், பிற மொழியாளர்கள் அவர்கள் நம்ப முடியாது, அவர்கள் அவர்களுடைய நலன் சார்ந்து இயங்குகிறார்கள், இடஒதுக்கீடு என்று பேசுகின்ற இந்த கம்யூனல் ஜீவோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தினால் இங்கே சாதிகளாக எல்லாரும் பிரிந்து போய்விட்டோம். அப்ப பார்ப்பனர்களை அரசியல் ஆதிக்கத்திலிருந்து நீக்குவது தவறு அல்லது அதை நோக்கி நீங்கள் சண்டை போடுவது தவறு என்று மாப்போசி பேசுகிறார். அடுத்தது இடஒதுக்கீடு என்பது தேவையற்ற ஒன்று என்று அவர் பேசுகின்றார். இந்தியாவிற்குள் இருக்க வேண்டும், இந்தியாவிற்குள் தான் நிலவும் பெற வேண்டும் என்று, பாரதத்தோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்று பேசுகிறார். இந்தி தேவை என்று பேசுகிறார். இந்த ஒரு கொள்கையை அவர் முன்வைத்து பேசக்கூடியதை தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு வசதியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப இது தமிழ் தேசியம் என்றால் இதற்குள்ளாக ஒரு பொருளை வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்றால் சைவத்தை வைக்கிறார், சைவ மதத்தை வைக்கிறார். சைவ மதம் அந்த சைவத்தினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு சைவத்தின் வழியாக ஒரு தமிழ் தேசியத்தை படைப்பது என்று முன்வைக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் கடைசியில் என்ன நிற்கிறது என்றால், இந்தியாவிலே யாரெல்லாம் சாதி ஆதிக்கத்தின் காரணமாக பலனடைந்தார் என்றால், தமிழ் சமூகத்தில் பார்த்தால் பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் இந்த பலனை அடைந்தார்கள். விஜயநகர பேரரசு வந்த பொழுது அதில் ரெட்டியார்கள் சேர்ந்தார்கள். இந்த சமூக அதாவது தெலுங்கர்கள் இருக்கக்கூடிய அந்த வெள்ளாள சமூகமும் சேர்ந்து கொள்கிறது. இந்த மூன்று ஆதிக்க கட்டமைப்பு என்கின்ற புள்ளியிலே இந்த மூன்றையும் நிராகரித்து ஒரு சமத்துவத்தை முன்வைப்பது என்பது தமிழ் தேசியமாக இருக்க முடியும் என்பதை தமிழரசன் பேசுகிறார். அப்ப இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளாக இத்தனை தெளிவான ஒரு வரையறையை முதன் முதலாக வரையறுத்து கொடுத்தவர் தமிழரசன். தமிழரசன் தெளிவாக சொல்லுகிறார் இதை எல்லாமே. திராவிடம் என்கின்ற அந்த அரசியல் என்பது பார்ப்பனியத்தை எதிரியாக முன்வைக்கிறது, பார்ப்பனர்கள் விட பார்ப்பனியத்தை எதிரியாக முன்வைக்கிறது. மார்க்சியர்கள் எதை எதிரிகளாக முன்வைக்கிறார்கள், முதலாளித்துவத்தை எதிரியாக முன்வைக்கிறார்கள் அல்லது பண்ணையார்த்தனம் என்று சொல்லி நிலப்பிரபுத்துவத்தை எதிரியாக முன்வைக்கிறார்கள். இரண்டுமே இறுதியில் என்ன சொல்லுகிறது என்றால், ஏழை எளிய மக்கள் கூலிகள் அவர்கள் உரிமை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுதான விடுதலையாக இருக்க முடியும், அதுதான விடுதலையாக இருக்க முடியும். ஆனால் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கத்திற்கு சமரச போக்குகளை வைக்கக்கூடிய மாப்போசியினுடைய தத்துவம் தான் இன்றைக்கு ஐயா மணியரசனாலும் நாம் தமிழராலும் ஒரு கொள்கையாக தமிழ் தேசியமாக முன்னிறுத்தப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனையும் அவர் பேசுகிறார்கள். அவர் என்ன சொல்றாரால் மாப்போசி என்ன சொல்கிறார்கள், நீங்கள் வகுப்பு வாரி பிரதித்துவம் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பது என்கின்ற இதனால சாதி வளர்கிறது, சாதி சங்கங்கள் வருகிறது, அதனால் சாதி வந்து வலிமையாகிறது, அதனால் ஒற்றுமை வரவில்லை. இன்றைக்கு எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த சாதி சங்கங்களாக வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கேட்டதுதான் அடிப்படை காரணமாக என்று பேசுகிறார். அப்ப இடஒதுக்கீடுக்கு எதிரான சித்தாந்தம் அங்கே இருக்கிறது. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேறு பண்பாடாக அவர் வரையறுக்கிறார். ஆகவே அது
ஏற்புடையதாக இருக்கிறது இவர்களுக்கு. யாருக்கு? இந்துத்துவவாதிகளுக்கு. எப்படி பிஜேபியும் சீமானும் ஒரே அணியாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்றோம். நான் காரணம் என்னவென்றால், இவனுக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை, இந்த போலி தமிழ் தேசியவாதிக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை. இவர்களுக்கும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வேறு பண்பாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கும் அவர்கள் வேறு பண்பாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்துத்துவவாதிகளுக்கு பார்ப்பனியம் என்பது முதன்மை எதிரி அல்ல. உண்மையை சொல்ல வேண்டும், பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்துத்துவம் சொல்கிறது. இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு, அதை மாப்போசி வகைப்பட்ட தமிழ் தேசியவாதிகளுக்கு பார்ப்பனியும் ஒரு பிரச்சனை இல்லை. அவர்களும் தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஆதிக்கம் இருப்பது என்பதில் தவறு இல்லை என்று மாப்போசி வகைப்பட்ட சீமான்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ரெண்டுமே ஒன்று தான். பிஜேபியோட பி டீம் என்று சொல்லுவதை விட ஆர்எஸ்எஸ் பி டீம் என்று சொல்லுவது பொருத்தமானதாக இருக்கும். கொள்கை அளவில் பேசுவோம். இன்னைக்கு சீமான் என்ன பேசுகிறார்? பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பேசுகிறார். இங்கே தெலுங்கு பேசக்கூடிய மக்களை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமையை மறுக்க வேண்டும் என்று பேசுகிறார். முஸ்லீம்களை நீங்கள் கவனத்துடன் கையாள வேண்டும் என்று பேசுகிறார். இது எல்லாமே அவர் சொன்னதுதான். காஷ்மீருடைய படத்துக்கள், அமரன் படத்துக்கெல்லாம் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும், ஆதரவு தெரிவிப்பதற்கெல்லாம் பல காரணம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு நம்ம வந்து அவர் சீமான் நேரம் சொல்லுவோம், இந்தியாவை பாரதம் என்று ஏற்றுக்கொண்டு அதை பாரத நாடு என்று சொல்லுகின்ற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இடஒதுக்கீடு எதிர்ப்பு கொள்கைக்கும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த ஆர்எஸ்எஸ் முன்மொழிகின்ற கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வேறு பண்பாட்டை சார்ந்தவர் என்று சொல்லுகின்ற ஒதுக்குகின்ற சித்தாந்தத்தை தான் மாப்போசி பேசுகிறார். அவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கை வழியில் நிற்கிறீர்கள். அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லுகின்ற இந்த படிநிலைகளை எல்லாம் தனது செயல் திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையில் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு எதிரானவராக இருப்பீர்கள் என்பதை சொல்லிவிடுங்கள். எந்த இடத்துல அது நீங்கள் ரொம்ப இயல்பான நண்பர்களாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப இயல்பான நண்பர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் நாம் பார்த்ததில்லை. நீங்கள் எங்களை போன்ற திமுக, உங்களுக்கு ஒரே வெறுப்பு திமுக தானே. திமுக இல்லாத எந்த முற்போக்கு அமைப்போடும் அரவணைக்க முடியாத சீமான் இந்துத்துவவாதிகளை அரவணைக்க முடிகிறது. அண்ணாமலையை பார்த்தால் கட்டி தழுவி கொள்ளுகிறார், பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்தால் கும்பிடு போடுகிறார். இந்துத்துவவாதிகளிடத்திலெல்லாம் அவருக்கு எந்த சிக்கலும் இருந்ததில்லை. ஆனால் இங்கே முற்போக்கு பேசக்கூடிய எவரோடும் அவரால் நட்பு பாராட்ட முடியவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? அப்ப இந்த கேள்விதான் நாம் தொடர்ச்சியாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த கேள்விதான் உங்களுக்கு. திராவிடம் என்றாலே அவர்கள் தெலுங்கு என்று பேசிவிட்டார்கள். திராவிடம் என்றால் தெலுங்கு அல்ல. திராவிடம் என்பது ஒரு கொள்கையாக ஆரியத்தினுடைய அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு கொள்கை பிரகடனம், ஒரு போராட்டம் மரபது. இப்ப என்ன சொல்லுது? நீங்க சொல்லக்கூடிய சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம், மாப்போசி வகைப்பட்ட தமிழ் தேசியம், திராவிடம், இது என்ன சொல்லுகிறது? இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறது, சமஸ்கிருதம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, இந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறது, இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறது, பெண் விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறது, தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று சொல்லுகிறது. திமுக சொல்லவில்லை, ஆனால் பெரியார் சொன்னார். இதை திராவிடம் சொல்லுகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? பாரதம் வேண்டும், இந்தியா வேண்டும் என்று சொல்கிறார்கள், கம்யூனல் ஜீவோ தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள், இந்தி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு வகைப்பட்ட அரசியலை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் என்பது போலி தமிழ் தேசியமாக நாங்கள் பார்ப்பதனுடைய அடையாளம். நீங்க பொதுவான ஒரு வாதத்தை பேசுவாங்க, நீங்க பிஜேபி பேசுவதற்கும் நாம் தமிழர் பேசுவதற்கும் பெரும் வித்தியாசம் இருப்பதில்லையினுடைய காரணத்தை சொல்லிவிடுகின்றேன். இது வந்து நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் உங்கள் தலைவரை தவிர வேறு யார் பேசுவதும் கேட்பதில்லை, உங்களுக்கு அதற்கான காதுகள் முளைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. ஆனால் வாய்ப்பு இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரே ஒரு உதாரணம், எல்லாத்தையும் போற போக்குல ஒரு இஷ்யூ பேசிஸ்ல பேசுறாங்க. கச்சத்தீவை வந்து திமுக விட்டு கொடுத்துருச்சு என்று பேசுகிறார். கச்சத்தீவு பிரச்சனை வந்த பொழுது திமுக வலிமை எதிர்கொண்டிருக்கலாம், எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்பதெல்லாம் அடுத்த கட்டம், அது பிறகு பேசலாம். இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு தந்தை பெரியாரின் காலத்தில்
தமிழ்நாடு என்று மெட்ராஸ் மாகாணத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற போராட்டம் வந்தபொழுது காமராஜர் அரசரை காமராஜர் ஆட்சியை நோக்கி கேள்வி எழுப்பப்படுகிறது. நீங்கள் தான் பச்சை தமிழர் ஆயிற்று, நீங்கள் ஏன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசும் பொழுதெல்லாம் பெரியார் ஒன்று சொல்கிறார். அது என்ன பேசுகிறார் என்றால், இங்கே காமராஜரை மட்டுமே வைத்து பேசுகிறீர்களே, இந்தியாவினுடைய சட்டம் இந்த பார்ப்பன அரசியல் சட்டத்தில் அந்த சட்ட பிரிவை சொல்லி இங்கே மாநிலத்தினுடைய எல்லையை உருவாக்குவதும் குறைப்பதும் கூட்டுவதும் ஒரு இந்தியாவினுடைய நிலத்தை அதிகரிப்பதும் அல்லது குறைப்பதும் அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது, ராஷ்டிரபதியிடம் இருக்கிறது என்று சட்டம் போட்டிருக்கிறான். இது காமராஜர் சொல்லி ஆகிற காரியமா? நீ உண்மையாலுமே தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒன்றிய அரசை நோக்கி நீ போராட்டம் நடத்த வேண்டும், இந்தியாவை எதிர்த்து நின்று போராட்டம் நடத்த வேண்டும், இந்தியாவிலிருந்து உனது உரிமையை பெறுவதற்காக போராட வேண்டும் என்று பேசுகிறார். இதான உண்மை. அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நான் சொல்லுகின்றேன். எனவே அவர் சொல்லுகிறார், அவர் சொல்ற வார்த்தை நீண்ட ஒரு கட்டுரை எழுதுகிறார், அதுல சொல்றார், எனவே தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் இல்லையே என்று கொதிக்கும் உலகொண்ட இளைஞர்களே, தோழர்களே, புலவர்களே, பெருமக்களே, எழுத்தாளர்களே, பேச்சாளர்களே, நாடு பிரிவினை தவிர வேறு வழி உண்டா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள், நேர்மையாக விடைகாணுங்கள். இதோ இந்திய சட்டம் சொல்லுகிறது, பாராளுமன்ற சட்டத்தினால் எந்த ராஜ்யத்திலிருந்து ஒரு பிரதேசத்தை பிரித்தேனும் இரண்டோ அல்லது மேற்பட்ட ராஜ்யங்களையோ இணைத்தேனும் அல்லது எந்த பிரதேசத்தையாவது ஒரு ராஜ்யத்தின் பாகத்தோடு இணைத்தேனும் புதிய ராஜ்யம் ஒன்றையும் அமைக்கலாம், எந்த ராஜ்யத்தின் பரப்பையும் பெருக்கலாம், குறைக்கலாம், எல்லையை மாற்றலாம், பெயரை மாற்றலாம். இதையெல்லாம் ராஷ்டிரபதியின் சிபாரிசின் பேரில் அன்றியும் வேறு எந்த வழியிலும் செய்ய இயலாது. ஆகவே பெயர் மாற்ற அதிகாரமும் சக்தியும் டெல்லி ஆட்சிக்கே உண்டு. அதிலும் இந்நாட்டு அரசாங்க சட்டசபைகள் கருத்து தெரிவித்தாலும் ராஷ்டிரபதியோ அல்லது பார்லிமெண்ட் சபைகளோ அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நியதி அரச அமைப்பில் இல்லை. இதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு முட்டிக்கொள்வதை விட அநீதிக்கு காரணமான டெல்லி ஆட்சியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதானே அறிவுடைமை அப்படின்னு கேட்கிறார். இதுதான் கேட்கிறார். நீங்க பெரியாரை நோக்கி அவங்க இன்னைக்கு கேள்வி எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க, பெரியார் வந்து எல்லை போராட்டத்துக்கு வரவில்லை என்பதை ஆரம்பித்து பேர் வைக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் அவன் டெல்லியில் இருக்க வந்தான காரணம், அவனை எதிர்த்து நீ போராடுவதற்கு தயாராக இருக்கிறாயா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கிறார். சுதந்திர தமிழ்நாடு என்ற புத்தகத்தில் அவர் இதை குறித்து விரிவாக பேசுகிறார். அவர் அடிப்படை பிரச்சனையை சொல்லுகிறார். கச்சத்தீவை கொடுத்த பொழுது திமுக செயல்படவில்லை என்கின்ற விமர்சனம் திமுக மீது உண்டு. ஆனால் கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்ற முடிவு யார் எடுத்தது? திமுக எடுத்ததா அல்லது டெல்லி எடுத்ததா? இதை பேச மாட்டாங்க, இந்த கேள்வி வைக்க மாட்டார்கள். ஈழப்போரின் பொழுது 2009 இனப்படுகொலையின் பொழுது திமுக உதவி செய்யவில்லை, திமுக திரண்டிடவில்லை, மக்களை திரட்டவில்லை என்ற குற்றச்சாட்டு திமுகவின் மீது நாம் வைக்கின்றோம். ஆனால் ஈழ இனப்படுகொலை நடக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்தது இந்திய அரசா தமிழ்நாடு அரசா? முடிவை எடுப்பது யார்? அந்த கேள்வியை கேள். அந்த கேள்வியை கேட்காமல் இருப்பதற்காகத்தான் இங்க திராவிடத்தை எதிரியாக தொடர்ச்சியாக சீமா நிறுத்தி கொண்டே இருக்கிறார். ஈழ இனப்படுகொலையை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது இலங்கை அரசும் இந்திய அரசும். இது வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், எழுதிவிட்டார்கள். வட இந்தியாவில் இருந்து புத்தகம் வந்துவிட்டது. இந்தியாவில் 3 அதிகாரிகள், இலங்கையில் 3 அதிகாரிகள் சேர்ந்து 6 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் போரை நடத்தினோம் என்று இந்தியாவிலும் சொல்லிவிட்டார்கள், இலங்கையிலும் சொல்லிவிட்டார்கள். அப்புறம் என்னப்பா பிரச்சனை உனக்கு? இந்த 3 பேர் பார்ப்பனர்கள், அங்கே சிங்களர்கள். பார்ப்பன அதிகாரம் தான் இந்தியாவில் கொள்கையை வகுக்கிறது. இந்த கூட்டம் வகுத்த இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் திமுக உதவி செய்யவில்லை அல்லது பங்களிக்கவில்லை அல்லது தமிழ்நாட்டில் திரண்ட போராட்டங்களை எல்லாம் ஒடுக்கியது என்கின்ற குற்றச்சாட்டு நமக்கு இருக்கிறது. ஆனால் போரை நடத்தியவன் யார்? அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பேசல, அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பேசல. தமிழ் தேசியம் என்பது இந்தியாவினுடைய இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்பதுதான் தமிழ் தேசியமே ஒழிய, இங்க இருக்கக்கூடிய மாநில சட்டசபையோடு மோதி கொண்டிருப்பது தமிழ் தேசியம் அல்ல. அது தமிழ் தேசியம் அல்ல, அது முதலமைச்சர் பதவிக்கான போட்டி மட்டும்தான், முதலமைச்சருக்கான போட்டி மட்டும்தான். அப்ப இந்த அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசாமல், அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணாமல், அடிப்படை பிரச்சனையை பற்றி இளைஞரிடத்துல சொன்ன என்னவாகும்? சீமாவுடைய கட்சி நடத்த முடியாது, வேற ஒன்றுமே கிடையாது. டெல்லி அரசை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பித்தால் அவர் கட்சி நடத்த முடியாது.
இந்தியாவிற்குள்ளாக. அதுதான் இங்கே சட்டம். இந்தியாவிற்குள்ளாக நீங்கள் இந்திய அரசினுடைய கொள்கை திட்டங்களை கேள்வி எழுப்பினால் ஒடுக்கப்படுவீர்கள். அந்த ஒடுக்குமுறைக்கு தயாரா என்று அன்றைக்கு தந்தை பெரியார் கேட்டார். 55 அவர் கேட்கிறார். மாநில அரசு எல்லாம் கேட்கிறியே, ஒன்றிய அரசு தான் அந்த கொள்கை திட்டத்தை வச்சிருக்குது, அந்த ஒன்றிய அரசை கேள்வி கேட்பதற்கு தயாரா என்று தந்தை பெரியார் அன்றைக்கு கேட்கிறார். ஆனால் அதை பற்றி எல்லாம் பேசாமல் இங்கே இருக்கக்கூடிய அவர்களும் ஏவலாளர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்துல கேள்வி கேட்பதுதான் இங்கே அரசியலாக தமிழ் தேசியமாக முன்வைக்கப்படுகிறது. அதனால தான் நீங்க சீமான் அவர்களுடைய கட்சி கூட்டங்களில் பார்த்தால் ஒன்றிய அரசை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது, எதை பற்றி எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே பேச மாட்டாங்க. யார் கொள்கை வகுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் தம்பிகள் இடத்துல போய் கேட்டீங்கன்னா, ஈழப்படுகொலை செய்வதற்கும் இராணுவத்தை அனுப்புவதற்கும் உளவு பார்த்து சொல்வதற்கும் புலிகளை தடை செய்வதற்கும் புலிகள் மீதான ஒடுக்குமுறை கொண்டு வருவதற்கும் புலிகளினுடைய கப்பலையெல்லாம் கண்டறிந்து அந்த கப்பலையெல்லாம் அழித்தொழிப்பதற்குமான வேலையை யார் செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கர்கள் செய்தார்கள் அப்படின்னா, திராவிடம் செய்தது அப்படின்வாங்க. திராவிடம் அதுவா வந்து இராணுவத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது? தெலுங்கர்களா இராணுவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது தெலுங்கர்களா இங்கே கப்பல் படைக்கு தளபதிகளாக இருக்கிறார்கள்? அப்ப இந்த பிரச்சனையை இதோடு முடித்து விடுவதனால இந்த 15 ஆண்டுகளாக ஈழ பிரச்சனைக்காக எந்த போராட்டத்தையும் அவர் நடத்தியது இல்லை. ஏன்னா அவர் நல்லா தெரியும், ஈழத்திற்கான போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தால் இந்த கேள்வி தானாக மேலே வரும். இந்த கேள்வி தானாக மேலே வந்தால் இந்திய அரசை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அவருக்கு கிடையாது, அவருக்கு கிடையாது. வைகோ அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுறார், நான் இந்திய அரசை குற்றம் சாட்டுகிறேன், சிங்கள அரசிற்கு இத்தனை ஆயுதங்கள் கொடுத்தீர்கள் என்று அரசு ஆவணங்களை எடுத்து ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். 2008 அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டு அதற்காக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வந்துவது, ஒரு புத்தகம் எழுதியதற்காக. இதுதான் காரணம், ஒரு புத்தகம் எழுதியதற்காக. அப்ப இந்த இடத்துல அவர் எப்படி இந்திய அரசை எடுத்து பேசுவார்? தமிழ் தேசியம் என்பது இந்தியா எல்லா அதிகாரத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு விட்டது, அந்த அதிகாரத்தை போராடி பெற வேண்டும் என்று சொல்லுவது தமிழ் தேசியம். ஆனால் இந்தியாவிடம் போராடி இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்பது சிரமமான காரியம் என்கின்ற காரணத்தினால் திமுகவிடம் போராடி முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ் தேசியமாக சீமான் முன்னிறுத்துகிறார். வேற ஒன்றும் கிடையாது, அதோட ரொம்ப ஈஸி. ஏனால் இந்திய அரசை நீங்கள் திட்டினீங்கன்னா உங்களுக்கு வழக்கு வரும், சிறை தண்டனை வரும். நீங்கள் திமுகவை திட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிஜேபியினுடைய ஆதரவு கிடைக்கும். இவ்வளவுதான் அதோட விஷயம். ஆனால் நாம் திமுகவின் மீதான விமர்சனத்தை என்ன வைக்கிறோம்? நாம் இவரை போல செருப்பு தூக்கி காட்டுறதோ அல்லது கலைஞரை இழிவுபடுத்துவதோ திமுகவை இழிவுபடுத்துவதோ திருட்டு தவிட அதெல்லாம் நம்ம பேசலை. நாங்கள் தெளிவாக ஒன்று சொல்லுகிறோம் என்றால், திமுக என்பது மாநில உரிமை என்கின்ற இடத்திலிருந்து நழுவி இந்திய ஒன்றிய அரசியலுக்குள் அமைச்சரவைக்குள் அவர்கள் அதிகாரத்தில் பங்கெடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1999 காலகட்டத்திலிருந்து 2014 காலகட்டம் வரை 14 ஆண்டுகள் அவர்கள் டெல்லி அரசாங்கத்தில் கூட்டணி ஆட்சியிலே பங்கு பெற்று ஒரு இந்திய தேசிய கட்சியைப் போலவே சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்திய தேசிய அரசாங்கத்திற்குள் பங்கு பெற்று விட்டார்கள், இந்திய தேசிய அரசியலில் அமைச்சர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களால் அவர்கள் குடும்பத்திற்கும் கட்சிக்கும் வேண்டுமான நலன் ஏற்பட்டதே ஒழிய தமிழினத்திற்கு நலன் ஏற்படாது. அப்படி தமிழினத்திற்கு மட்டுமே நலன் ஏற்படக்கூடிய எந்த கட்சியும் கூட்டணி கட்சியில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால் ஒரு இந்திய கட்சியை போல திமுக சிந்திக்க ஆரம்பித்து விட்டது, இந்திய தேசியத்தை போல சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி அண்ணாவினுடைய கட்சியாக இருக்க முடியும்? அது எப்படி தந்தை பெரியாரின் கட்சியாக இருக்க முடியும்? அது எப்படி தமிழர் நலன்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருக்க முடியும்? அது தமிழ்நாட்டினுடைய முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டு இப்போ முதலாளிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல, திமுகவினுடைய மாநில செயலாளர்கள் அமைச்சர்கள் பல பேருமே முதலாளிகளாக தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த முதலாளிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எந்த பங்கமும் வைக்க வரக்கூடாத வகையில்தான் திமுக கொள்கை முடிவெடுக்கும். அப்ப தமிழ்நாட்டு முதலீடுகளுக்காக பேரம் பேசுவதற்கு திமுக இருக்கிறது, இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்காக பேரம் பேசுகிற காங்கிரஸோடும் பாஜகவோடும் கைகோர்ப்பு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல கொள்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கத்திரிக்கையும் கிடையாது. இதுல திராவிட கொள்கை நாங்கள் பேசுகிறோம், அவர்கள் இந்திய கொள்கையை பேசுகிறார்கள் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது.
அவர்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு எந்த பிரச்சனையும், உங்களுக்கு சிப்காட் வேணுமா நாங்க எடுத்து தர்றோம், உங்களுக்கு நிலம் வேணுமா அதுக்கு சட்டம் கொண்டு வர்றோம், அந்த நிலத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் பண்ணித்தர்றோம், உங்கள் கம்பெனியில் தொழிலாளர்களுக்கு ஏதாவது சிக்கல் வருதா தொழிலாளிகள் போராட்டங்களை கலைத்து விடுகின்றோம், தொழிலாளர் தலைவர்களை சிறைப்படுத்தி விடுகிறோம், எல்லா தமிழ்நாட்டில் வந்தால் எந்த முதலாளிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலாளிகளுடைய பிரதிகளாகத்தான் திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, அதிமுக இதே தான். அப்போ இந்த இரண்டு கட்சிகளும் இந்த முதலாளிகளுடைய பிரதிகளாக இருக்கிறது. இது எப்படி சாமானிய பாட்டாளிகளினுடைய தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரதிகளாக இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் நாங்கள் திமுகவிலும் அதிமுகவிலும் வேறுபட்டு நிற்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் வேறுபட்டு நிற்கிறோம். இதுதான் நாங்கள் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம். இது விமர்சனமா, செருப்பத்தை காமிக்கிறது விமர்சனமா, எது விமர்சனம்? ஒரு கொள்கை ரீதியாக விமர்சனங்களை பேச தெரியாத கட்சி நாம் தமிழர் கட்சி. தனி மனித தாக்குதல் மட்டும்தான் ஈடுபடுவார்கள். நீங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நின்று உங்களை விமர்சிக்கக்கூடிய திருமுருகனை நோக்கியோ அல்லது குடதை அரசியலை நோக்கியோ அல்லது தோழர் கே எம் ஷெரீஃபை நோக்கியோ நீங்கள் விமர்சனம் வைத்தால் விமர்சனம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணுவேன், இவர் தெலுங்கரு அவர் கன்னடன்னு ஒரு கதை கட்டுவேன். அதை தவிர உங்களுக்கு எந்த பதிலுமே இருக்காது, எந்த பதிலுமே இருக்காது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு திமுக பிரதிநிதியாக இருப்பதா அல்லது நாம் தமிழர் பிரதிநிதியாக இருப்பதான் சண்டை, வேற ஒரு சண்டையும் கிடையாது. இதில் இவங்க தமிழ் தேசியம் அவங்க திராவிடம் ரெண்டும் கிடையாது. இது திராவிடமும் கிடையாது தமிழ் தேசியமும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இவங்க இவங்களோட முதலாளிகளுக்கு முன்னிறுத்தக்கூடிய அவர் நலன்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொள்ளக்கூடிய கட்சியாக மாறி போய்விட்டது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிடம் தமிழ் தேசியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் இந்த இடத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கும் இந்திய அரசுக்குமான முதன்மை முரண்பாடுகளான இந்தியம் என்பதை நோக்கியான கேள்வியும், இந்து மதம் என்கின்ற அந்த கட்டமைப்பை நோக்கிய கேள்வியும், சாதி என்கின்ற கட்டமைப்பை நோக்கிய கேள்வியும், இந்தியாவினுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய பணியாக்கள் என்ற மாறுபாடுகளை நோக்கிய கேள்வியும் தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்ப இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்காதவன், இந்திய ஆதிக்கத்தை கேள்வி கேட்காதவன், மார்வாடிகளினுடைய கொள்ளையை கேள்வி கேட்காதவன், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பாதுகாப்பு கொள்கையை கேள்வி கேட்காதவன், இந்தியாவினுடைய இந்த முதலாளித்துவ சிந்தனைகளை கேள்வி கேட்காதவன் ஒரு காலத்திலும் தமிழ் தேசியனாக இருக்க முடியாது, ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. இதே போலத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன ஆதிக்கத்தையும் இந்துத்துவ ஆதிக்கத்தையும் இந்த ஆதிக்கங்களை எல்லாம் தூக்கி சுமக்கக்கூடிய இந்திய அரசையும் கேள்வி கேட்காத கட்சி திராவிட கட்சியாக இருக்க முடியாது, ரெண்டும் அதுதான். அப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் என்று பேசக்கூடிய தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு, நிறைய பேசணும் என்கின்ற குறிப்புகளோடு தான் வந்தோம். ஆனால் இங்கே பேசக்கூடிய தலைப்பு வந்து, இப்போ திராவிடம் என்கின்ற வார்த்தை எடுத்துக்கொண்டால் ஐயா மணியரசன் என்ன பேசுவார் என்றால் அது மேலோட்டமாக பேசக்கூடிய திராவிடம்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. அது எப்படி வச்சுக்குவேன், ரொம்ப எளிமையாக கேட்குறவங்க ரொம்ப ஆமாம் இல்லை, திராவிடன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, அது எப்படி வச்சுக்கிறது நம்ம தமிழர்கள் ஆச்சு அப்படின்னு வரும். கம்யூனிஸ்டன்ற வார்த்தை கூட தான் தமிழ் வார்த்தை கிடையாது, வச்சுக்கிறது இல்லையா நீயே? சோசியலிஸ்ட் கூட தான் தமிழ் வார்த்தை கிடையாது, வச்சுக்கிறது இல்லையா நீயே? வார்த்தை என்ன பேருங்கிறதா முக்கியம், வார்த்தை என்ன பேர், அது என்ன மொழி என்பதா முக்கியம், அது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது, எந்த கொள்கைக்காக நிற்கிறதுங்கிறதானையா பார்ப்பீங்க, அதுதானே பார்ப்போம். வார்த்தையினுடைய வேர்ச்சுவல் ஆராய்ச்சிக்காக போய் கொண்டிருக்கிறது என் வேலை இல்லை. அது சமஸ்கிருதமா அல்லது பாலி மொழியா அல்லது மங்கோலிய மொழியா என்பது பார்ப்பதல்ல என் வேலை. மொழி தூய்மையை மட்டுமே பார்த்து நல்ல சுத்த தமிழ் வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தால் நான் பார்ப்பனம் அல்லது பிராமின் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது, அந்த பிராமின் என்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டேன். அதற்கு பதிலாக அந்தனர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிராமின்ற வார்த்தை சான்ஸ்கிரிட்டா இருக்குது, அதனால் நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் வேணால் தமிழ் படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துறோம் சார். அந்தனர்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஆதிக்கத்தை? எது பிரச்சனை? திராவிடம்ன்ற வார்த்தை பல அர்த்தங்களை சொல்லுது, பல அர்த்தங்களை சொல்லுது. முதல் முதல்ல எல்லிஸ் அந்த வார்த்தையை பேசுகின்ற அர்த்தம் வேற, அதற்கு பின்னாடி கால்டுவெல் பேசும்பொழுது அதனோட அர்த்தம் வேற. எல்லிஸ் பேசும்பொழுது காலத்தில் என்ன நடக்குது என்றால் அது 1800 ஆரம்ப கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் வெள்ளக்காரன் வந்த உடனே இங்கே என்னப்பா சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க.
இந்த சட்டத்திட்டங்களுக்கான நூல்லாம் என்ன இருக்குது, அதையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மக்களை ஆட்சி செஞ்சாதான் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான் எடுக்கிறான். அது வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் வடநாட்டிலே சமஸ்கிருதம் அடிப்படையிலாக பிராமணர்கள் அல்லது பார்ப்பனை அடிப்படையிலான கொள்கை கோட்பாடாக கிடைக்குது, அதையெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் எல்லிஸ் வேறொன்றை கொண்டு வருகிறார், அது தென்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள் என்று தனியாக இருக்கிறது, அது வட இந்திய கோட்பாடுகளைப் போல சமஸ்கிருத கோட்பாடுகளைப் போல இல்லை, இந்த இடத்திலிருந்து வேறொன்று வருகிறது, இங்கே இருக்கக்கூடிய சட்ட நூல்கள் வேறாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் திராவிட என்கின்ற வார்த்தையை, திராவிடம் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை சட்டத்தின் எல்லையை சொல்லுகிறது. ஒரு சட்டம் எவ்வளவு தூரம் செல்லுபடியாகுது அப்படிங்கிற இடத்தை சொல்லுவதற்கு, நிலப்பரப்பை சொல்லுவதற்கு திராவிடம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு இந்தியன்னு எடுத்தோம்னா, இந்தியான்னு எடுத்துட்டா, இந்தியா என்பது ஒரு சட்ட சொல், இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டம் எது வரைக்கும் செல்லுபடியாகும், இந்தியாவுக்கு எல்லை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் செல்லுபடியாகும். இன்னைக்கு நாடு தேசம் என்பதை சட்டத்தினுடைய எல்லையாகவும் பார்க்க முடியும், எவ்வளவு எல்லை தூரம் எனது சட்டம் செல்லுபடியாகுமோ அது எனது தேசம், எனது நாடு. அந்த அடிப்படையில் அன்றைக்கு திராவிடம் என்கின்ற வார்த்தையை அதிலிருந்து பயன்படுத்துகிறார். அதிலிருந்து மாற்றாக மொழி கூட்டத்திற்காக நான் பயன்படுத்துகின்ற கால்டுவெல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, வடமொழியிலே இந்த திராவிடம் என்பதை இங்கே தென்னிந்தியத்தில் இருக்கக்கூடிய மொழி கூட்டத்தை குறிப்பதற்காக சொல்லுகிறார் என்று கால்டுவெல் சொல்லுகிறார். ஆனால் அதை பர்னல் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த வெள்ளை அதிகாரி என்ன கேட்கிறார் என்றால், அவர் சமஸ்கிருதத்தில் தேர்ந்தவர், அவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், சமஸ்கிருதங்களிலோ அல்லது வட இந்திய அந்த பார்ப்பன இலக்கியங்களோ அப்படிப்பட்ட சொல் குறிப்பிடப்படவில்லை, அது வேறாக குறிப்பிடப்படுகிறது, திராவிடம் என்று குறிப்பிடப்படுகிறது, ஒரு கேள்வியும் முன்வைக்கின்றார். அதற்கு கால்டுவெல் பதிலும் சொல்லுகின்றார், அதை எடுத்து பேசினா பெருசாக இருக்கிறது. அப்ப திராவிடம் என்ற வார்த்தை வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பிற்குள் இருந்த வேறுபாடுகளை ஒரு பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்பதற்காக வைத்தார்கள். ஆனா மக்கள் இயக்கங்கள் எதற்காக எடுத்துக்கொண்டுச்சு, அதுதாங்க பின்புலம், அதை பேசணும். அது இல்லாமல் இங்கே பேசிட்டே போயிட்டுருக்கிறாங்க. நம்ம வரலாற்றில், நமது வரலாற்றில் நாம் மத அடிப்படையில் அல்லது சாதி அடிப்படையில் தான் ஒரு ஒரு இயக்கமாக இருக்க முடிந்திருக்கிறது. ஒரு ஜாதி கூட்டமாக இருப்பார்கள் அல்லது மத கூட்டமாக இருப்பார்கள், சைவர்களாக இருப்பார்கள், வைணவர்களாக இருப்பார்கள், சமணர்களாக இருப்பார்கள், பௌத்தர்களாக இருப்பார்கள், அல்லது 98 வழக்கை சாதிகள், 98 இடக்கை சாதிகள், சாதி சாதிகளாக இருப்பார்கள். ஆனால் சாதி கடந்து, மதம் கடந்து, கடவுள் நம்பிக்கை கடந்து ஒரு இயக்கம் என்பது, ஜனநாயக இயக்கம் என்பது 19 நூற்றாண்டினுடைய கடைசியில் தான் உருவாகிறது. அதுக்கு முன்னாடி உருவாகலை, அப்பதான் முதல் இன்னைக்கு பார்க்கிறோம், அரசியல் கட்சியெல்லாம் பார்க்கிறோமே, இப்போ நம்மளை போன்ற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் எத்தனை காலத்து வரலாறு கொண்டது. சங்கர மடத்துக்கு ஒரு கால வரலாறு சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய சைவ மடங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறான், இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இருந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கங்கள். அப்படி நாம் சாதி மதம் கடந்து நாம் ஒன்றாக ஒரு ஜனநாயக அமைப்பாக இயக்கமாக இருந்த காலகட்டம் என்னைக்கு, 100-150 வருஷமாக தான், அப்போ தான் இதெல்லாம் உருவாகுது. அந்த சமயத்தில் இந்தியா எப்படி இருந்தது, ஆங்கில ஆட்சி எப்படி இருந்தது தான் கேள்வி. அன்றைக்கு ஆரிய சமாஜம் கோலூச்சியது, பிரம்ம சமாஜம் கோலூச்சியது, சமஸ்கிருதம் தான் வெள்ளையர்களோட ஆதர்சனமாக இருந்தது, ஆரியர்கள் தான் அவர்களுடைய பிரதான அதிகாரிகளாக இருந்த சமயத்தில் தான் அவர்களிலிருந்து தங்களை வேறுபடுத்தி கொள்வதற்காக வார்த்தை தேவைப்பட்டது. அந்த வார்த்தை என்பது இந்த மொழி ஆய்விலிருந்து, சட்ட ஆய்விலிருந்து வந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இல்லை, நமக்கும் கல்கத்தாக்கும் தொடர்பு இல்லை, நமக்கும் குஜராத்துக்கும் தொடர்பு இல்லை, நமக்கும் காஷ்மீரத்துக்கும் தொடர்பு கிடையாது, நம்ம அவனெல்லாம் ஆளலை. ஆனால் என்னைக்கு ஒரு ஆட்சி பரப்பிற்குள் வருகிறோமோ அன்றைக்கு அவன் வேற, நான் வேற, அவன் மொழி வேற, என் மொழி வேறு, அவன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு, அவன் நிலப்பரப்பும் எனது நிலப்பரப்பும் வேறு என்று சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. அன்றைக்கு இந்த சமூகத்தில் படித்தவனாக, அரசியலை பேசக்கூடியவனாக இருந்தவன் வெள்ளைக்காரன், அவன் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான், அந்த சொல்லோடு உறவாடுகின்ற சிந்தனையாளர்கள் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றிக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான் விஷயம். இதான் நடந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் அவன் இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பேர் வேண்டி இருந்தது. அதற்கு முன் நாம் இந்த நிலப்பரப்பில் நாம் வாழ்றதுக்கு நமக்கு தனியாக இன்னொருத்தர் பிரிச்சு காமிக்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரையும் ஒரு இடத்துக்குள்ள பூட்டினதுக்கு பின்னாடி எனக்கும் உனக்கும் வேறு பேர் என்று வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஒரு பேரை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். அது தந்தை பெரியார் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பேர் புழக்கத்தில் வந்து விட்டது.
இவன் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழில் போய் கட்சிக்காரன்டெல்லாம் நாம் தமிழ் பெரியார் தெலுங்கரு, அதனால திராவிடம் என்பதே தெலுங்கு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அவங்க, அதுக்கு மேலே வரலாறே கிடையாது. 150 வருஷத்தில் எந்த வரலாறு நடக்கல, இவ்வளோதான் ஒரே வரலாறு. அப்போ திராவிடம் என்ற வார்த்தை இந்த பின்புலத்தில்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. இன்னும் சொல்லணும்னால், தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்கள் நடத்திய புரட்சி என்பது 700 வருஷமாக நடந்துட்டுருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நடக்கலை, 700 வருஷ வரலாறு கொண்டது. 700 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போட்ட வரி, இந்த பார்ப்பனர்களும் வெள்ளாளர்களும் தான் நம்ம ஊர் நில உடைமையாளர்கள், பண்ணையார்கள். அவங்க போட்ட வரி தாங்க முடியாமல் 700 வருஷத்துக்கு முன்னாடி 98 இடங்கை ஜாதி 98 வளங்கை ஜாதி சேர்ந்து தீர்மானம் போடுறான். என்ன போடுறான்னா, இந்த வெள்ளாளர்களுக்கும் பார்ப்பனரும் இனிமேலும் வரி கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறான். அது தஞ்சை பகுதி காவிரி டெல்டா முழுக்க எல்லா கிராமங்களிலும் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்போ பார்ப்பனர் அல்லாத ஏழை எளிய குடியானவர்கள் ஒன்று திரள்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு. அன்றைக்கி அவங்க இயக்கமாக மாறுவதற்கான சூழல் கிடையாது. அரசர் காலத்தில் அல்லது நில உடைமை காலத்திற்குள்ளாக இப்படி இயக்கமாகலாம் மாற முடியாது, அப்படிலாம் மாற முடியாது. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அன்றைக்கி போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த போராட்டம் எப்போ வந்து கூர்மை அடைகிறது என்றால், வெள்ளைக்காரன் வந்து வரி ரொம்ப தீவிரமாக போடுறான். வெள்ளைக்காரன் காலத்தில் மோசமான வரியாக போடப்படுகிறது. வெள்ளைக்காரன் மோசமான வரியை எதிர்த்து நின்று மக்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் தான் மருதுபாண்டியர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தீரன் சின்னமலையும் கோபால நாயக்கரும் ஒண்டி வீரனும் பூலித்தேவனும் எல்லாம் அதிலிருந்து வந்தவர்கள் தான். அவர்களாம் ஆண்ட பரம்பரையாக வரல. இந்த ஏழை எளிய மக்கள் இவங்களோட வரி கொடுமை தாங்க முடியாமல் கையில் வேல்கம்பு எடுத்து சண்டை போட வந்தான். உனக்கு படைத்தளபதியாக நான் வருகிறேன் என்று சொல்லி இவர்களெல்லாம் வந்தார்கள், உயிர் கொடுத்து போராடினார்கள். அந்த போராட்டத்திலும் பார்ப்பனர்கள் பங்கேற்கவில்லை. அதுதான் மக்கள் திரண்டெழுந்து வந்த போராட்டம். அது கொடூரமாக நசுக்கப்பட்டது, கொடூரமாக ஒடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் பாருங்க, சுந்தரலிங்கம் இருப்பார், உண்டி வீரன் இருப்பார், மருதுபாண்டியர்கள் இருப்பார்கள், எல்லா சாதியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், பார்ப்பனர் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையில்லை, அவர் அந்த பிரச்சனையிலே இல்லை. அதற்கு பின்னாடி அது கொடூரமாக நசுக்கப்பட்ட முஸ்லீம்கள் இருந்தார்கள், எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் போராட்டம் வேலூர் புரட்சியோடு நசுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் பீரங்கி வாய வாசல் வாயில கட்டி சுட்டு செதைச்சிடறான். பயம் வந்து விடுகிறது, மக்கள் போராட முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜனநாயக அமைப்புகளாக மாறலாம் என்ற ஒரு சூழல் வந்த உடனே, அப்பதான் உங்களுக்கு ஆதி திராவிட மகாஜன சபை, பறையர் மகாஜன சபை என்று சபைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துக்குள்ளார பார்ப்பனர்கள் அவர்கள் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் அவங்கெல்லாம் கொண்டு வர்றான். அந்த இடத்துல தான் இவர்கள் தங்களுக்கு என்ற ஒரு இயக்கங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த இயக்கங்கள் தான் பார்ப்பனல்லாத ஒரு இயக்கமாக வருகிறது. பார்ப்பனல்லாத இயக்கம் ஒரு கட்டத்தில் போகிறது, இன்னொரு புறத்தில் சுயமரியாதை இயக்கம் வருகிறது. இரண்டும் ஒன்றல்ல, ரெண்டு பிரதிகள் வேறு வேறு. இவர் நம்ம அறிஞர் குணா சொல்லுவதற்கும் மாப்போசி சொல்லுவதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றால், நீதி கட்சி என்பது இங்கே இருந்த பண்ணையார்களுக்கான கட்சி, அவர்களுடைய வர்க்க நலன்களை முன்னிறுத்திய கட்சி. அதரோடு தமிழ் நாட்டை சார்ந்த பண்ணையார்களுக்கும் தெலுங்கு பண்ணையார்களுக்கும் நடந்த சண்டை தமிழ்நாட்டினுடைய வரலாறாக மாறிவிடாது. அதற்கு ரெண்டாக மாறிவிடும், ரெண்டு சாதிகளுக்காக இருக்கக்கூடிய, அதெல்லாம் சாதி நலன்கள் சார்ந்தான் இயங்கியதே ஒழிய இனநலன் சார்ந்தெல்லாம் இயங்கியது இல்லை. அதெல்லாம் வேறு சமயத்தில் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த சாதி என்பது மிக மோசமாக மக்களை சுரண்டுகிறது என்கின்ற அடிப்படை பிரச்சனையை மறுத்தவர், அதை உணர மறுத்தவர் தான் மாப்போசி. இன்றைக்கும் நாம் தமிழர் ஏன் சாதி சண்டைகள், சாதியில் ஒடுக்குமுறை பிரச்சனைகள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? சாதிய படுகொலையின் பொழுது ஐயா மணியரசனோ அல்லது நண்பர் சீமானோ போராட்ட களத்துக்கு ஏன் வருவதில்லை? அவர்களுக்கு ஒரு பிரதான பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் பிரதான பிரச்சனையே கிடையாது. சாதி ஒடுக்குமுறைலாம் இருக்கும்பா, அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா, நானும் நீ ஒன்றா தமிழனாவே சேர்ந்து நின்று சண்டை போட்டு, நீ எனக்காக சண்டை போட்டு எனக்கு என்ன பண்ணணும், முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துரு, போதும். ஓம் பிரச்சனையை பற்றி அது பின்னாடி பார்த்து, நான் முதலமைச்சரான ஓம் பிரச்சனை தீர்த்துருவேன். இப்போ ரொம்ப எளிமையாக முன்வைக்கிறேன். அதனால தான் இவர்கள் சாதி சண்டைகளுக்கு வருவதில்லை. இந்துத்துவவாதிகளும் சாதிய பிரச்சனைகளுக்கு பேசவில்லை. ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை அந்த இடத்துல தான் இருக்கு. ரெண்டு பேருமே சாதியை ஒழிக்க வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர்கள் அல்ல. சாதி ஒழிப்பை விரல நீங்கள் உதட்ட அளவில் பேசுவது வேறு. தமிழரசன் தெளிவாக பேசுகிறார்,
சாதிதான் பிரதான முரண்பாடாக தொழிலாளர்களை பிரித்து கொண்டிருக்கிறது. சாதி ஒழிப்பை உங்களது போராட்டத்தோடு இணைக்கவில்லை என்றால் தமிழ் தேசியம் சாத்தியமில்லை என்று பேசுகிறவர் தமிழரசன். தமிழரசன் தான் பேசுகிறார். அப்ப தமிழரசன் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகளுக்கும் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கும் ஐயா மணியரசனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் பேச்சளவில் அறிக்கை அளவில் எல்லாமே இருக்கும். கேட்ட என்ன சொல்லுவாங்கனால், இந்த ஜாதி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திராவிட இயக்கம், திராவிட கட்சி, திமுகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாதி தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கிறது? சாதி முரண்பாடு தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கிறது? இந்த சாதி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு ஐயா மணியரசன் சொல்லுவதோ, நண்பர் சீமான் சொல்வதற்கான மூல வித்து எங்க இருக்குதுன்னா மாப்போசியிடம் இருக்கிறது. மாப்போசி என்ன சொல்கிறார் என்றால், கம்யூனல் ஜீவப், இந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் வந்ததுனால தான் இந்த சாதி சங்கம் எல்லாம் வந்து அவன் பிரதிநிதித்துவத்தை கேட்டுக்கிறான். அதனால ஜாதி உணர்வு வளர்ந்து விட்டது, இதனால் இன உணர்வு வளரவில்லை, நீ ஏன் இந்த பிரதிநிதித்துவத்தெல்லாம் கேட்கிறேன்னு பேசக்கூடிய மாப்போசி சொன்னதனுடைய விளைவு தான் இது. இவங்க இன்னைக்கு பேசுறாங்களே திராவிடம் வந்து சாதியை வளர்த்து விட்டது என்பதனுடைய மூலம் எங்கன்னால், இவனெல்லாம் இடஒதுக்கீடு கேட்டுக்கிறான் பார், வன்னியருக்கு இடஒதுக்கீடு அல்லது பட்டியல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு, இப்படிலாம் தனித்தனி சாதி சங்கமாக வச்சு உன் இடஒதுக்கீடு கேட்டுக்கிறேன் இல்லையா. இந்த இடஒதுக்கீடு கேட்டுக்கொள்ளக்கூடியதை திராவிட இயக்கம் முன்னின்று போராடியதை காரணத்தினால், நீ தமிழனாக இணையாமல் அவனுக்கு உரிமைக்காக நீ போராடிய காரணத்தினால் இங்கே சாதி வளர்ந்து விட்டது என்று சொல்லுவது தான் மாப்போசிசம். இந்த மாப்போசிசத்தை தான் தூக்கி கொண்டு திராவிடம் சாதியை வளர்த்து விட்டு, திராவிடம் சாதியை வளர்த்து விட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இடஒதுக்கீட்டின் காரணமாகத்தான் சாதி வளர்ந்ததா? இடஒதுக்கீடு வர இந்த கம்யூனல் ஜீவோ அல்லது வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் என்கின்ற ஒன்று வரவில்லை என்றால் சாதியை வந்து வந்திருக்காதா? அப்ப இவர்கள் எங்கே ஆர்எஸ்எஸ் ஒத்துப்போகிறார் என்று புரியவில்லையா? இந்த இடத்தில் தான் தமிழரசன் சொல்லும் பொழுது சாதி முதன்மை முரண்பாடு. இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், உழைக்கின்ற மக்கள், இவர்கள் எல்லாம் ஒரே வகுப்பை சார்ந்தவர்கள், வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் பிரதான முரண்பாடு. ஆனால் இவங்க பேசும்போது நேர் தலைகளை பேசுகிறான். உனக்கான பிரதிநிதித்துவம் கேட்கறதாயா முதன்மை முரண்பாடு? உன்னுடைய சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்பதான் முதன்மை முரண்பாடு, அதுவல்ல பிரச்சனை. அதனால் நீங்கள் பாருங்கள், இடஒதுக்கீட்டுக்கான போராட்ட காலத்தில் நீங்கள் ஐயா மணியரசனையும் பார்த்துருக்க முடியாது, சீமானையும் பார்த்துருக்க முடியாது. சாதி ஒழிப்பு போராட்ட காலத்தில் இவர்கள் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திப்பதில் இவர்கள் நீங்கள் பார்க்க முடியாத காரணம் என்ன? இதுதான் காரணம். அவருக்கு அது பிரச்சனை அல்ல, அவருக்கு அது பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் கடந்து நீ என்னது, நீ தமிழனா வந்து என்னை வந்து ஏற்றுக்கோ, என்னை தலைவனாக ஏற்றுக்கோ, தமிழர்களுக்கு ஒரு நாடு வாங்கிட்டோம்னா இல்லை, தமிழருக்கு நாடு கேட்கறது அவங்க பிரச்சனை இல்லை, முதலமைச்சர் ஆயிரணும். அடுத்தது இங்கே இந்த திராவிட ஒய்யா உபாமை என்பது எங்கெந்தெல்லாம் வருதுன்னால், திமுகவுக்கு போட்டியாக தேர்தல் களத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர்கள், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தவர்கள், அல்லது தமிழரசு கட்சியிலிருந்து வந்தவர்கள், இவர் இடத்துல இயல்பாக இருக்கு. கட்சி போட்டி இருக்கிறதல்ல, அதை கொள்கை போட்டியாக மாற்றிவிட்டார்கள். ரெண்டும் வேற வேற. யாரெல்லாம் பின்புலத்தில் போய் பாருங்க, திராவிட எதிர்ப்பு பேசக்கூடிய பின்புலத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சி அல்லாத வேறு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கட்சி ரீதியான போராட்டத்திலும் போட்டியிலும் இருந்த காரணத்தால் அதே விஷயத்தை கொள்கை அளவில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதுதான் இவர்களுடைய திராவிட ஒவ்வாமையினுடைய காரணமாக இருக்கிறது. அப்போ திராவிட ஒவ்வாமைக்கு அல்லது திராவிட எதிர்ப்புக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்றால், அவர்களுக்கு ஜாதி தேவைப்படுகிறது, சாதியை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது. இந்தியா வேண்டும், இந்தியாவுக்குள்ளாக ஒரு அதிகாரம் எங்கள் கையில் வர வேண்டும். ஆக சாதி ஒழிப்பு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இடஒதுக்கீடு உரிமை அவர்களுக்கு தேவையில்லை, இந்தியா இருந்துவிட்டு போகட்டும், இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய எங்களது மாநிலத்தில் எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையானது கோரிக்கை, அவ்வளவுதான். இதுல எங்க தமிழ் தேசியம் இருக்கிறது? இதுல எங்க தமிழ் தேசியம் இருக்கிறது? இது எந்த கட்சி வேணுமானாலும் பேசும், கொள்கை இல்லாத கட்சி கூட அதை பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதலமைச்சரான எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுகிறேன் என்று. அப்ப இந்த அடிப்படையில் தான் இங்க தமிழ் தேசியம் என்பது உருவாக்கப்பட்டு குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சீமான் செய்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு தமிழ் உணர்வு கொண்டவர்களை எல்லாம் தவறான எதிரியை நோக்கி திசை திருப்பி விட்டு நிற்பதுதான். நமக்கும் பிறமொழி பேசக்கூடிய அண்டை மொழியை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தீர்க்கப்படக்கூடிய முரண்பாடுகள், தீர்க்கப்பட முடியாத முரண்பாடுகள் அல்ல. ஆனால் முதன்மை முரண்பாடாக நம்ம வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் பார்ப்பனியம், அது ஜாதியாக பிரித்திருக்கிறது.
அது ஊர் சேரி அக்ரஹாரம் பிரித்து வச்ச காரணத்தினால் 2000 வருஷமாக வளர முடியல என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே மடைமாற்றிய இந்த அரசியல் மிக மோசமான ஒரு அரசியல் இன்றைக்கு விளைவாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இது வந்து 2009 இனப்படுகொலையின் பின்னணியில் நடந்ததான் ரொம்ப பெரிய சோகம். 2009 அன்றைக்கு இந்த தந்தை பெரியார் திராவிடக் கழகம், அன்றைக்கு பெரியார் திராவிடக் கழகம், டெல்லி அரசுக்கு எதிராக காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இனப்படுகொலை நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் இனப்படுகொலை நடந்து முடிந்தது. எல்லாருக்கும் கோபம் இருந்தது. விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டது, மிகப்பெரிய கோபம், ஏமாற்றம் இருந்தது. அன்றைக்கு இலங்கை அரசுக்கு அனைத்து உதவிகளும் செய்தது இந்திய அரசு. அப்போ இதன் மீதான கோபம் இருந்தது. அந்த சமயத்தில் பெரியாரிஸ்டுகள் தான் சீமானையெல்லாம் வைத்து ஒரு நாம் தமிழர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள். இயக்குனர் மணிவண்ணன் வீட்டிலே இது கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு நானும் போயிருக்கின்றேன். தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னார்கள், ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று ராஜீவ்காந்தி என்னை அழைத்து சென்றார். அப்பொழுதே சொன்னேன், ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைத்து அதன் மீதான அமைப்பை கட்டுங்கள் என்று. ஆனால் அன்றைக்கு என்ன சொன்னார்கள் என்றால், திமுகவை நம்பினோம், ஆனால் திமுக நமக்கு துரோகம் இழைத்து விட்டது, ஆக திமுகவுக்கு மாற்றாக ஒரு தேர்தல் கட்சி வேண்டும் என்று சொன்னார்கள். சீமான் சொல்றது வரலாறு, நாம் தமிழர் வரலாறு கிடையாது. நாம் தமிழர் வரலாறை எழுதியவர்கள் பெரியாரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் தான் எழுதினார்கள். அவர் என்ன இன்னைக்கு திராவிடம், அந்த திராவிடம் வார்த்தை எதிர்ப்பதற்கான காரணத்தை நான் சொல்ல வேண்டும். அவர் அன்றைக்கு திமுக மேடைகளிலே பேச்சாளராக பேசியவர். அவர் பேசினாங்க, ஓரளவு கூட்டம் வந்தது. ஏன்னா நம்ம ஊர்ல சினிமாக்காரர் பேசினா கூட்டத்தில் நின்று கேட்பார்கள். அதற்காக பெரியாரிஸ்டுகள் ஒரு பேச்சாளராக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, திமுகவினுடைய ஆட்சி சமயத்தில் ஈழப்படுகொலை நடந்தோடனே எல்லாருக்கும் ஒரு கோபம் வருகிறது. இனிமேல் திமுகவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நமக்கென்று ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்று எல்லாரும் கூடி பேசுகின்றார்கள். அந்த சமயத்தில் நமக்கென்று ஒரு கட்சி உருவாக்க, இதில் அன்றைக்கு இயக்குனர் மணிவண்ணன், தோழர் கொளத்தூர் மணி, ஜெகத் கஸ்பர் உள்ளிட்ட பலர் அதில் பங்கெடுத்தார்கள். ஒரு பேச்சாளர், மேடை பேச்சாளர் கட்சி கட்ட முடியாதுங்க, ஒரு இயக்கத்தவன் தான் கட்சி கட்ட முடியும். ஒரு இயக்கத்தை சார்ந்தவனால் மட்டும்தான் ஒரு இடத்துல காவல்துறையை எதிர்த்து நின்று போராடி, ஒரு அரசை எதிர்த்து நின்று போராடி, ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும், இயக்கத்தை கட்ட முடியும், போராட முடியும். அன்றைக்கு இயக்கங்களாக இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் எல்லாம் பின்தளத்தில் நாம் போராட்ட சக்தியாக நிற்போம், தேர்தல் காலத்திற்கும் நமக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வோம் என்று உருவாக்கினார்கள். அன்றைக்கு அந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் வந்தார்கள் என்றால், அன்றைக்கு பெரியாரிய இயக்கங்களிலிருந்து வந்தவர்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், தனித்தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியவர்கள், தமிழ்நாடு விடுதலை படையை சார்ந்தவர்கள், தமிழ்நாடு மீட்சி படையை சார்ந்தவர்கள், விடுதலை புலிகளோடு சேர்ந்து இயங்கியவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அன்றைக்கு ஒரு இயக்கமாக மாறுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினார்கள். அப்படியாகத்தான் அது வந்தது. அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால், அன்றைக்கு ஈழ ஆதரவு போராட்டமாக இலங்கை அரசுக்கு எதிராக, இலங்கை தூதருக்கு எதிராக, அல்லது இலங்கை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பெரியார் திராவிட கழகம் போராட்டத்தை நடத்தும். அந்த போராட்டத்தோடு நாம் தமிழர் சந்திய கட்சியை சேர்ந்தவர்கள் கொடி தூக்கிட்டு வருவாங்க. போராடி கைதாவது பெரியாரிய தோழர்களாக இருப்பார்கள், பெரியார் திக தோழர்களாக இருப்பார்கள், பேட்டி கொடுப்பது நாம் தமிழராக இருக்கும். இதுதான் நடந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமெல்லாம், 2010 செப்டம்பர் 17 தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் அன்று எம்ஜிஆர் நகரிலே மிகப்பெரிய கூட்டம், முதல் கூட்டத்தை, ஒரு மாபெரும் எழுச்சி கூட்டத்தை பெரியார் திராவிட கழகம் சீமானை வைத்து, நாம் தமிழரை வைத்து கூட்டத்தை நடத்தியது. உண்மையா இல்லையா தோழர்? நடத்தியது. அப்ப அன்றைக்கு திமுக அரசு சீமானை அல்லது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி உருவாவதை தடுப்பதற்காக அடக்குமுறை ஏவுகின்ற சமயத்தில் அதை எதிர்த்து நின்று வீதியிலே போராடியவர்கள் பெரியாரிய தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள். சீமானோட சொந்தக்காரன் கிடையாது, சீமானோட சொந்தக்காரன் கிடையாது. அன்றைக்கு அரசு அன்னைக்கு கொடூரமாக காங்கிரசும் திமுகவும் நின்ற பொழுது அதை எதிர்த்து நின்று போராடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்கான கட்சியை கட்டுவதற்காக கூட்டத்தை நடத்தியவர்கள், வழக்கவாங்கியர்கள், ஒடுக்குமுறை எதிர்கொண்டவர்கள். இதோ இங்கே இருக்கிற இளமாறன் இருக்கிறார். அவர் தான் வைத்திருந்த சொத்துக்களை விற்று மிகப்பெரிய கூட்டத்தை 2011 நடத்தார் கோயம்புத்தூர்ல. எங்கிருந்து வந்தார் அவர்? எங்கிருந்து வந்தார் அவர்? 2009 திமுகவில் கோவை மாவட்ட இளைஞர் அணி மாணவர் அணி பொறுப்பாளராக இருந்தவர். மாணவர் இளைஞரா? மாணவர் அணி பொறுப்பாளராக இருந்தார். அப்படியே இன்னைக்கு இருந்திருந்தார் என்றால் இன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார்.
அப்ப அன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற கட்சியை உருவாக்கிய பொழுது அதுல இது போன்ற திராவிட இயக்க பின்னணியில இருந்து வந்தவர்கள் அவர்கள் திமுகவிற்கு நிகராக இன்னொன்றை உருவாக்க வேண்டும், தமிழர் சிந்தனையின் அடிப்படையில் நேர்மையுகின்ற டெல்லியை சார்ந்திருக்காத ஒரு கட்சி உருவாக்க வேண்டும் என்று வந்து நின்றார்கள். சீமானை மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம், ஆதாரத்தோடு நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அப்ப இவர்கள் எல்லாம் வந்து நின்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அன்பான சர்வாதிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இஷ்டத்துக்கு போய் பேச முடியாது. தோழர் இளமாறன் போன்றவர்கள், தோழர் சுந்தரமூர்த்தி போன்றவர்கள், இப்படி இன்னும் சொல்ல போனால் தோழர் புதுக்கோட்டை முத்துக்குமார், காரைக்குடி மைக்கேல் ஈழத்தினுடைய விடுதலை புலிகளோடு நேரடியாக இருந்து அவர்களுக்கான எல்லா உதவிகளும் செய்தவர். புதுக்கோட்டை முத்துக்குமாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரை சிறை வைத்த காரணத்திற்காகத்தான் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திய கதையே அதனால் தான் நடந்தது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்சியோடு இருக்கின்றா எலி மிச்ச வச்ச பழம் அல்லது தேல் கடிச்ச கதையெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சினிமா கதையெல்லாம் சொல்ல முடியாது. நான் தேசிய தலைவர் உருண்டு நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேசிய தலைவரோடும் விடுதலை புலிகளோடும் நேரடியாக இருந்து களத்தில் நின்று அதற்கான எல்லா வேலைகளும் செய்து வழக்கு வாங்கி சிறைக்கு சென்றவர்கள் இவர்கள். இவங்கள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி அவர் சினிமா கதையை சொல்ல முடியும்? அதனால் என்ன பண்ணார் என்றால் இவர்களை எல்லாம் வெளியில் அனுப்புவதற்கு அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்வைத்தார். அதில் ஒன்றுதான் திராவிட எதிர்ப்பு என்று ஒன்றை வைத்தார். இந்த திராவிட எதிர்ப்பு என்ற ஒன்று அறிக்கையை வெளியிட்ட உடனே நேர்மையான பெரியாரிஸ்டுகள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறிவிட்டார்கள். வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு அங்கே ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அவர் சொல்ற கதை தான் அங்கே எடுபட வேண்டும். ரெண்டாவது, பெரியாரிஸ்டுகள் இந்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசு குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசு அதிகாரிகள் சர்வதேச விசாரணைக்கு வரணும்னு அவங்க போராட்டம் நடத்துகின்ற அந்த காலகட்டத்திற்குள் அதையெல்லாம் மடைமாற்றிவிட்டு இங்கே தெலுங்கர்கள் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லுவதற்கான வேலையை செய்தால் இந்தியாவின் மீதான அழுத்தம் குறைந்துவிடும். அப்ப 2008, 2009, 2010 மூன்று வருடத்தில் இந்திய அரசிற்கு எதிரான போராட்டத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை 2011 தெலுங்கர்கள் தான் பிரச்சனை என்று தெளிவாக மடைமாற்றியவர் சீமான். இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா வைகோ ரொம்ப இழிவாக பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எழுதுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனால் ஒன்றை சொல்றேன், 2011 தேர்தல் அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலின் பொழுது இவர் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற முடிவெடுக்கிறார். அதை புதுக்கோட்டை முத்துக்குமார் மைக்கேல் உள்ளிட்டவர்கள், தோழர் இளமாறன் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் அதிமுகவோட நெருங்குவதற்கு அவருக்கு வழி இல்லை, தொடர்பு இல்லை. அந்த சமயத்தில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்து ஐயா வைகோவை சென்று பார்த்து ஐயா வைகோவின் வழியாகத்தான் அதிமுகவிற்கான மேடை பிரச்சாரமாக மாறியவர் சீமான் அவர்கள். இல்லை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், போட்டோவே இருக்குது. இதுதான் 2010 நடந்தது. இது நடந்த உடனே அன்றைக்கு புதுக்கோட்டை முத்துக்குமார் என்னிடத்துல ஃபோன் பண்ணி பேசுறாரு, என்னங்க இது, நம்ம எதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், இவர் போய் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுறாரு, அதிமுக கொண்டு போய் சேர்த்து விடுறாரு, திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லி தானே நம்ம ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாரு. நான் அன்றைக்கி முத்துக்குமார் சொன்னேன், இதனால தான் முத்துக்கு தோழர் இவங்களை வச்செல்லாம் நீ கட்சி கட்டாதீங்க, கொள்கை அடிப்பில் உருவாக்குங்க, தலையால் அடிச்சுக்கிட்ட மணிவண்ணன் வீட்டு வாசலில், இயக்குனர் மணிவண்ணன் வீட்டு வாசலில் நின்று அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினேன், இப்படிலாம் உருவாக்காதீங்க தவறு என்று சொன்னேன். இவங்க ஜூலை மாதத்தில் பிரகடனப்படுத்தும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் இவங்கிட்ட விட்டோம்னா வேலைக்காகது என்று சொல்லி தான் நாங்கள் மே 14 இயக்கத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் அன்றைக்கு யோசித்து தான் இது எங்கே போய் நிற்கும் நல்லா தெரியும், எங்கே போய் நிற்கும் நல்லா தெரியும். அதனால தான் மே 14 இயக்கம் 2009 ஆகஸ்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு இந்த அர்த்தத்தில் தான் அந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்தார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2011 அவர் அதிமுகவின் அனுசரை கிடைத்து விட்டது, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னால் அன்று ஈழத்தினுடைய ஆதரவு அலை வலுவாக இருக்கிறது, திமுக எதிர்ப்பு அலை வலுவாக இருக்கிறது. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் ஐயா வைகோவை விட சீமானை பயன்படுத்திக் கொண்டால் சீட்டு கேட்க மாட்டார், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் நடந்தது. அப்ப என்ன பண்ணார் என்றால் இவர் வந்து நேரடியாக தானே அதிமுகவினுடைய பிரதான பிரச்சாரகராக மாறிவிட்டார். இதுக்கப்புறம்
அவர் திராவிட எதிர்ப்பும் சேர்ந்து பேசினால் உண்மையான பெரியாரசு வெளியே போய்விடுவார்கள், கட்சி கைக்குள் வந்துவிடும், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே திராவிடத்திற்கு எதிர்ப்பு, திராவிடத்துக்கு எதிர்ப்புன்னு பேசினார, என்னைக்காவது ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து நீ கன்னடர் தானே நின்று சண்டை போட்டிருக்காரா? கேட்க வேண்டியதானே, அங்கே போய் கேட்க வேண்டியதானே. இங்கே இருக்கவனெல்லாம் தெலுங்குன்னு சொல்கிறது, தமிழர் இல்லைன்னு சொல்கிறது, எல்லாத்துக்கும் உத்தரவு குத்திட்டு இருந்தீங்களே. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தபோது 2017 2016 காலத்தில் நாம் தமிழில் யாராவது மேடையில் ஏறி நீ சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ இங்கே இந்த திராவிட எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாக இருந்த நேர்மையானவர்களை வெளியேற்றுவது. நேர்மையான வெளியேற்றி விட்டால் கட்சி தனது இன்னைக்கு அதனால் அன்பான சதிவாரம், அன்பான சரிவாரம் பல கதைகளை பேசி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வருத்தம் என்னவென்றால், அன்றைக்கே இவரை எல்லாம் அழைத்து ஒரு கட்சி கட்ட வேண்டும் என்று சொன்ன பெரியாரிய தலைவர்கள் அன்றைக்கு அம்பலப்படுத்தியிருந்தாங்க, இந்த பிரச்சனை கிடையாது. அன்றைக்கு கட்சியே இருந்திருக்காது, எல்லா பெரியாரிஸ்டுகளும் வெளியில் வந்திருந்தால் கட்சி இருந்திருக்காது, அல்லது கட்சி தலைமையே மாற்றிவிட்டிருக்க முடியும். அதை செய்யவில்லை. அதனால் விமர்சனமாக சொல்லுகின்றோம், 10 வருஷம் கழித்து அவரை போய் அம்பலப்படுத்தி என்ன ஆகிறப்போது? அப்போ என்ன ஆனது என்றால், 2009 ஈழ இனப்படுகொலைக்காக இந்திய அரசை நோக்கி கேள்வி கேட்டவர்களை எல்லாம் மடை மாற்றி தெலுங்கு எதிர்ப்பு என்று கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். அது ஒன்று தான் இருக்கின்ற, இதற்கு அடிப்படை ஆதாரமாக அவர் மாப்போசி எடுக்கிறார்கள். அறிஞர் குணாவிட புத்தகம் மாப்போசியிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல், கொள்கை அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மாப்போசியினுடைய தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றதாக இருக்கிறது. ஒன்றே ஒன்று தாங்க, பார்ப்பனியத்திற்கு சுரண்டல் செய்வதற்கு ஒரு கொள்கை திட்டம் இருக்கிறது, சனாதனம் என்கின்ற கொள்கை திட்டம் இருக்கிறது. தெலுங்கர்கள் இங்கே எதிரியாக வைக்கிறீங்கன்னா அங்கே என்ன கொள்கை திட்டத்தை வைப்பீங்க, என்ன கோட்பாடு அங்கே இருக்கிறது? இங்கே சனாதனம் என்கின்ற கோட்பாடு இருக்கிற மாதிரி அங்கே என்ன கோட்பாடு இருக்கிறது? அந்த அது ஆதிக்கமாக இருக்கிறதால அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது வேறு, ஆனால் கோட்பாடு ரீதியாக உங்களை இழிவானவராக நடத்தக்கூடிய இந்து மதத்தினால் 2000 ஆண்டுகளாக சிதைக்கப்பட்ட மக்கள், அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மேல் எழுவதுதான் பிரதான சண்டை. அந்த சண்டையை திராவிடம் மட்டும்தான் நடத்தியது. அதனால்தான் திராவிடம் தேவைப்படுகிறது. ஆரியத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியை திராவிடம் செய்கிறது. இவ்வாறாக ஆரியத்தின் பிடியில் இருந்த தமிழினம் மீட்கப்படக்கூடிய போராட்டத்திலே ஆரியத்தையும் இணைத்து கொண்டு தனித்தமிழ் இயக்கம் வருகிறது. சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த தனித்தமிழ் இயக்கத்தையும் இணைத்து கொண்டு வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்த தமிழரசன் அவர்கள் முன்னெடுத்த அந்த அரசியல் இணைப்பது தான் தமிழ் தேசியம். இதில் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தால் தமிழ் தேசியம் கிடையாது. வெறும் தமிழ் மொழியை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் இங்கே ஏழை எளியவர்கள் பிரச்சனை தீர்ந்து விடுவதில்லை, பார்ப்பனியம் ஒழிந்து விடுவதில்லை. வர்க்க அரசியல் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் பார்ப்பனியத்தை என்ன செய்வது, இந்திய அரசியலை என்ன செய்வது, இந்தி மேலாதிக்கத்தை என்ன செய்வது? அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒன்று தான் தமிழ் தேசியம். அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தில் நீங்கள் திராவிடத்தை பிடிக்கிட்டீங்கன்னால் அங்கே ஆரியத்தை ஒட்ட வைத்து கொண்டு ஆரிய தேசியமாக மாறிவிடக்கூடியதான் இங்கே நடக்கும். ஆகவே திராவிடத்தை மறுத்த தமிழ் தேசியம் என்பது அது ஆரியத்திற்கு சார்பானதாக இருக்கும். தமிழ் தேசியத்தை மறுத்த திராவிடம் என்பதும் ஆரியத்தினுடைய சார்பாகத்தான் போய் நிற்குமே ஒழிய வேறொன்றாக நிற்காது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழ் தேசியம் என்பது சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுவது. அந்த சுயநிர்ணய உரிமையை பற்றி மிக தெளிவாக தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த சுயநிர்ணய உரிமையை மறுத்துவிட்டு இந்திய அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டு இந்தியாவோட கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே திணிப்பதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்தால் அதுவும் ஆரியத்தோடு கைகலப்பதாகத்தான் இருக்கும். ஆக இங்கே பிரதான எதிரியாக இருப்பது ஆரியம், இந்தியம், இந்து மதம், பார்ப்பனியம், சனாதனம். இதுதான் இந்த முரண்பாடோடு இவர்கள் எல்லாரும் இந்த கும்பல் யாரோடு சேர்ந்திருக்கிறதோ ஏகாதிபத்தியத்தோடு முதலாளிகளோடு சேர்ந்திருக்கிறது. ஆக இந்த முதலாளிகளும் இந்த பார்ப்பனிய சக்திகளும் சேர்ந்து இருப்பதை சேர்ந்து எதிர்த்தால்தான் நீங்கள் வெல்ல முடியும். இதில் ஏதேனும் ஒன்றை மட்டும், நான் பார்ப்பனியத்தை மட்டுமே எதிர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு முதலாளியத்தை கைவிட்டால் இன்றைக்கு திமுக செல்வதைப் போல முதலாளித்துவத்தோடு கைகோர்த்து அப்படி ஆரியத்தோடு கைகோர்ப்பார்கள். அல்லது நான் இங்கே பார்ப்பனிய எதிர்ப்பை கைவிட்டேன் என்றால் இங்கே பார்ப்பனியத்தோடு கைகோர்த்து கொண்டு ஆரியத்தோடு போய் நிற்பார்கள். இப்படிதான் நடக்குது, எப்படி போனாலும் அங்கே தான் வழி நிற்குது. அப்போ இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்து புரிந்து எதிர்கொண்டால் மட்டும்தான் திராவிடம், தமிழ் தேசியம் என்கின்ற இரண்டையும் சரியா எடுக்க முடியும். ரெண்டுமே ரெண்டு தனியா, ரோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறதா, ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறதான் இல்லை. நீங்கள் இன்னும் ரோட்டுக்கே வரல சார், நீங்கள் ரோட்டுக்கே வரல.
ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இல்லை இந்த பக்கம் நடுவில் இல்லைனா லாரி அடிச்சுட்டு போயிருமா? நீ ரோடே கண்டுபிடிக்கல, இன்னும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற, முதல்ல ரோட்டை கண்டுபிடி, அதுக்கப்புறம் ரோட்டுக்கு எந்த பக்கம் நிற்கிறதுங்கிற அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். இல்லை என்றால் ரோட்டை நம்மளே போடுவோம். அதைத்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார், பாதையை தேடாதே பாதை உருவாக்கு என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு இருக்க பெரிய பிரச்சனையே என்னன்னா, தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு இந்திய பார்ப்பனர்களுக்கு வாலாட்டக்கூடிய ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சியாக வந்து நிற்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியத்தினுடைய பிரதான சிக்கல். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய சிக்கல் ஆரியம் என்பதை விட தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு வந்து நிற்கக்கூடிய போலிகள் தான் முதன்மை எதிரி என்பதை நாம் புரிந்து கொண்டு தேசியம் என்பதை உள்வாங்கி அந்த இடத்துல திராவிடத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முன்னகர வேண்டும். ஆகவே திராவிடம் தமிழ் தேசியம் தமிழினத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டுகளாகத்தான் இருக்கிறதே ஒழிய எதிர்நிலையில் இல்லை என்பதை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.